நல்ல தகப்பனே எங்கள் சர்வ வல்லமை உள்ள அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி இப்பொழுதும் உங்களுடைய வாயின் வார்த்தைகளால் நீர் எங்களை ஆசிர்வதிக்க போற தயவுக்காக உமக்கு நன்றி மூடி கொள்ளட்டும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே லூயா ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ள தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமா இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்க அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்க அப்படி செய்கிறோம் இதுல நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா நாம் எல்லோருமே ஒரு விதமான ஓட்டத்தில் இருக்கிறோம் இந்த மினிஸ்ட்ரி ஒருத்தர் விஸ்வாசி ஒருத்தர் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது பைபிளில் அப்படி ஒரு விஷயமே இல்லை எல்லாருக்கும் ஊழியம் இருக்கிறது என்ன ஊழியம் என்பதுதான் அழைப்பு எல்லாருக்குமே ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அழைக்கப்பட்ட நாம் அத்தனை பேரும் எந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஐந்து வகையான ஊழியங்கள் இருக்குது உதவிக்கார ஊழியம் இருக்குது இந்த ஊழியங்களில் எதை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் ஓட்டம் அதை தான் நம்ம வாங்க போகிறோம் அதை வாங்கிட்டு அதில் நாம் ஓட போகிறோம் ஆனால் எல்லாருமே ஓடணும் இங்கே ஓடுகிறது வந்து யாரோ ஒரு சிலர் ஓடுவார்கள் ஒரு சிலர் உட்கார்ந்து கத்தரை துதித்து கொண்டு இருப்பார்கள் அப்படிலாம் கிடையாது அத்தனை பேருமே ஓடுகிறோம் ஆனால் வசனம் சொல்றது அத்தனை பேரும் ஓடும்போது ஒரு இலக்கத்தோடு கொடு ஒரு அவங்க வாழ்க்கையில் ஒரு அட்டைன்மெண்ட் ஒரு விஷயம் இருக்குது எதையோ பெற்றுக்கொள்ளத்தக்கதாகத்தான் ஓடுகிறார்கள் இங்கே யாரும் சும்மா ஓடலை இங்கே நம்ம எல்லாருமே வந்துட்டு உலகத்தை வெறுத்தவங்க எல்லாம் சொல்கிறோம் ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது பரலோகத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆசை இருக்குது நமக்கு ஒரு டார்கெட் இருக்குது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அந்த டார்கெட் எதுங்கிறது முக்கியம் பூமியில் ஃபிக்ஸ் பண்ணுறோமா வானத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறமான்றது தான் முக்கியம் இப்போ உலகத்தில் ஓடுறவங்க எல்லாருமே இங்கே ஒரு கிரீடத்தை அழிவுள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஓடுறாங்க ஒரு உலக அழகி போட்டி அப்படின்னா அதில் ஒரு கிரீடம் வைப்பாங்க அல்லது ஒரு அத்லட்டிக்ஸ் அப்படின்னா ஒரு மெடல் ஒன்று போடுவாங்க அல்லது ஃபுட்பால் கிரிக்கெட்னால் ஒரு கப்பு ஒன்று கொடுப்பாங்க ஆனால் அதுக்கு தான் அவங்க ஓடுறாங்க அந்த கப்பு யோசித்து பாருங்களேன் அந்த கப்பை வாங்கி அவங்க அதோட அந்த கப்புக்கு அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது யோசிங்க அடுத்த நாலு வருஷத்துலையோ இல்லை ஒரு வருஷத்துலையோ அடுத்த போட்டி நடக்கும் அவங்க ஜெயிப்பாங்க இன்னொருத்தர் அவங்கக்கிட்ட கப்பு இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கப்புக்கு இதுக்கு பேர் வந்துட்டு பாஸ்டன்ஸ் இது வந்து பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இவங்க சாம்பியன் அவ்வளோதான் சொல்லிக்கலாமே ஒளியை இப்போ கரண்ட்டாக வரப்போகிற கப்புக்கு தான் மரியாதை ஜாஸ்தி அதே மாதிரி தான் உலகத்தில் நடக்கிற எல்லாத்துக்குமே இருக்குது ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அழிவில்லாத கிரீடமாகிய ஒன்ஸ் ஃபார் ஆல் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அதுதான் ஃபைனல் கிரிடம் அதுக்கப்புறம் இன்னொரு கிரீடம் வரவே வராது நாம் தான் எவர் எவர் கிரீன் அப்படின்பாங்க எட்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறோம் அப்படி ஓடும்போது நம்ம எல்லார்கிட்டையுமே கர்த்தர் என்ன சொல்லி வச்சுருக்கிறாராம் ஒரு ஓட்டத்தில் அத்தனை பேர்கிட்டையும் கர்த்தர் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறார் டார்கெட்னால் இது இது ஜெயிக்கணும் அது இவ்வளோ ஆத்தமாக சிலர் வச்சுருப்பாங்க வருஷத்துக்கு ஐநூறு ஆத்தமாக சர்ச்சில் வரணும் இத்தனை கிளை சபை ஆரம்பிக்கணும் இத்தனை வீட்டுக்கூட்டம் ஆரம்பிக்கணும் இவ்வளோ பேர் ஞானசானம் எடுக்கணும் அது அவங்களுக்கு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்ட டார்கெட் கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டு கிடையாது நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னா கத்தர் நமக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலை ஊழியத்தில் என்ன கிடையாது டார்கெட் கிடையாது நம்ம பாட்டுன்னு விதைக்க வேண்டியது அது நூறு மடங்காக அறுபது மடங்கா முப்பது மடங்குன்றதை கத்தர் பார்த்துப்பார் ஆனால் நம்ம சின்சியராக விதைக்கணும் அவ்வளோதான் ஸோ நமக்கு டார்கெட் என்பது கிடையாது ஆனால் ஒன்று இருக்குது ஓட்டம்னு ஒன்று இருக்குது அதை ஓடித்தான் ஆகணும் ஓட்டம் இல்லாமல் கிடையாது டார்கெட்டே இல்லை அதனால் ஓடவே வேணாம் அப்படி அர்த்தம் இல்லை இப்போ எப்படி உங்களுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணல அதனால் நீங்கள் வீட்டில் படுத்து சோம்பேறியாக இருக்கலாமான்னா இல்லை நமக்கு ஆண்டவர் வந்து ஒரு ஓட்டத்தை வச்சுருக்கிறார் ஆனால் ஓடுகிற நாம் எப்படி ஓடுகிறோம் என்பது தான் வசனம் சொல்லுது அடக்கத்தோடு கூட ஓடுவார்கள் நம்ம ஓடுற ஓட்டம் ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் சில க்ரைட்டீரியா இருக்குது ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோம் என்ன நோக்கத்துக்காக ஓடுறோம் அப்படின்லாம் இருக்குது அதுவும் குறிப்பாக அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடும்போது உங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கே சில எக்ஸாம்பிள்ஸ் பைபிளில் இருக்குது இப்போ நம்ம எல்லாருமே ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறோம் ஆனால் எப்படி ஓடுறோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான ஓட்டத்தை ஒன்றா இருக்கிறோம் என்ன ஓட்டம் உலக வாழ்க்கையில் ஒரு ஓட்டத்தை அறக்க பறக்க காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி ஆஃபீஸுக்கு போய் அஞ்சரை மணிக்கு வந்து அதுக்கு பிறகு ஒரு ஆவிக்குரிய ஓட்டம் ஒரு சிலர் ஊழியத்துக்கு போக வர இருக்கிற ஊழியத்தெல்லாம் பார்க்க ஜபிக்க வேதம் வாசிக்க ஸ்பிரிச்சுவலி ஒரு உலக ஓட்டமும் ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தையும் சேர்ந்து ஓடுறாங்க ஆனால் நமக்கு ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறது ஒரே ஓட்டம்தான் ஸ்பிரிச்சுவல் ஓட்டம்தான் நான் எப்போவுமே சொல்வேன் நம்ம ஓட்டத்தை நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் ஸ்பிரிச்சுவலி உலக ஓட்டத்தை கத்தர் பார்த்து கொள்வார் அதை அவர் நடத்துவார் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்வார் நமக்கு சொல்லி கொடுப்பார் ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார் எல்லாமே செய்வார் ஆனால் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் ஒரே பக்கம்தான் ஓடணும் ஒரே கான்சன்ட்ரேஷன் கத்தர் மேலே மட்டும் வச்சு ஓடணும் அப்போ இந்த ஓட்டத்தை நாம் எப்படி ஓடுகிறோம் எதற்காக ஓடுகிறோம் இந்த நற்செய்தி அறிவிக்கிறவனாய் ஓடுகிறவன் அப்படின்னு இருக்குது பைபிளில் நம்ம எப்படி ஓடுறோம் எதுக்காக ஓடுறோம் அப்படின்னு இருக்கு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ரெண்டு சாமியின் புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் இருக்குது அந்த சம்பவத்தை வாசிகிட்டு இருக்கும்போது இந்த நற்செய்தி அறிவிக்கிறவனாய் ஓடுகிறவன் இந்த ஓடுறவங்க எதுக்காக ஓடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ரெண்டு சாமியின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் ரெண்டு பேர் ஓடுறாங்க அதாவது அப்சுலோம் இறந்து போகிறான் இந்த அப்சுலோம் இறந்து போகிறதான செய்தியை நற்செய்தியாக ரெண்டு பேர் போய் சொல்கிறான் ரெண்டு பேருமே அதை ஓடுறாங்க அதில் ஒருத்தன் சொல்கிறான் இது நற்செய்தி அப்படிங்கிறான் வாசிங்க ரெண்டு சாமியின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை வாசிங்க இதோ கூஷி வந்து ராஜாவாகிய என் ஆண்டவனே நற்செய்தி அப்போது தரசன குட் நியூஸ் ஒரு நல்ல விசேஷமான செய்தி ஒன்று இருக்கிறது நம்ம எல்லாருக்கிட்டையுமே அப்படி ஒரு செய்தி கொடுத்து வச்சிருக்கிறார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒளி இதில் சீரியர் பாளையத்தில் குஷ்ரோகிகளுடைய சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க அவன் சொல்லுவான் இது நற்செய்தி அறிவிக்கிற காலம் குட் நியூஸ் அதுதான் புதிய ஏற்பாட்டில் காஸ்பல் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு பேர் குட் நியூஸ் இப்போ நம்ம எல்லார் கையிலையுமே ஒரு குட் நியூஸ் இருக்குது இந்த குட் நியூஸை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்கு அதைத்தான் நம்ம ஓடுகிறோம் என்று சொல்லுகிறோம் இந்த ஓட்டத்தை ஓடும் போது நம்ம எல்லார் கையிலையும் கர்த்தர் வந்து ஒரு குட் நியூஸ் கொடுத்து வச்சிருக்கிறார் நற்செய்தி காஸ்பல் நீங்கள் போய் அதான் வேதம் சொல்லுது நம்ம எல்லாருக்கிட்டையும் கர்த்தர் செய்ய சொன்ன ஒரே ஒரு வேலை தான் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிது கா ஸ்பெல் கோ அன் ஸ்பெல் எதைக்கு ஸ்பெல் பண்ணணும் கோ அன் ஸ்பெல் எதை போய் சொல்லணும் நற்செய்தியை சொல்லணும் இன்னைக்கு நமக்கு அந்த அவேர்னஸே கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னா என்ன அல்லது நமக்கு ஒரு ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வர்றது ஒரு ஆன்மீக வாழ்க்கை நடுவில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன நடுவில் வீட்டில் கொண்டு குடும்ப ஜபம் பண்ணுறது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்னும் கொஞ்சம் அப்படியே ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கிறேன்னா என்ன சபையில் இருக்கிற ஊழியங்களில் ஒன்று ரெண்டில் கலந்துக்கிறது அவ்வளோதான் இவ்வளோ தான் நமக்கு இன்றைக்கி இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆனால் உண்மையிலேயே கர்த்தர் சொல்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன சமீபத்தில் கூட பேசிகிட்டு இருந்தோம் ஒரு மிஷினரி இயக்கங்கள்லலாம் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க சென்ட் அப்படின்பாங்க போ அல்லது அனுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு வார்த்தை பைபிளில் இல்லை போ அல்லது அனுப்புன்னு இல்லை போதான் இருக்குது கோதான் இப்போ நம்ம அந்த அனுப்புறதுங்கிறது நம்மளுடைய இது சிலர் சொல்லுவாங்க போக முடியாத இடத்திற்கு உங்கள் பணத்தையாவது நீங்கள் அனுப்புங்கள் அப்படிம்பாங்க போக முடியாத இடத்துக்கு போகிறவங்க இருக்காங்க அவங்கள தாங்குங்க தப்பு கிடையாது நீங்கள் போக முடிஞ்ச இடத்துக்கு போங்க போக முடியாத இடத்துக்கு அவங்க போட்டோம் நம்ம எங்கே போனோம் நமக்கு எங்கே போக முடியும் தோணுமோ அங்கேயாவது போகணும்ல நம்ம என்ன ஆகிட்டோம்னா அனுப்பிட்டு உக்காந்துட்டோம் நம்ம தான் அனுப்புகிறோமே நம்ம யாருமே சொல்லவே இல்லை நம்ம எல்லாருமே அனுப்புறதுல திருப்தி ஆயிட்டோம் நம்ம அனுப்புற காசு அது எவ்வளவோ நான் எதையுமே அசட்டையா சொல்லல விளைவு என்ன உங்ககிட்ட பர்டிகுலரா உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட காஸ்பல் அல்லது நற்செய்தி இன்னும் உங்க கையிலே தான் இருக்கு நீங்க எவ்வளவு பேர் காஸ்பல் சொல்றாங்க தாங்குறோம் சபையை தாங்குறோம் மிஷினரியை தாங்குறோம் அது எல்லாமே நீங்க தாங்குறீங்க நீங்கள் சொல்ல வேண்டிய சுவிசேஷம் இங்க அந்த பார்ட் ஒரு அலங்கத்தை நெகேமியாக கட்ட சொல்லிட்டார்னா அது கொடுக்கறதுக்கு ராஜா இருக்கிறாரு தேவைகளை சந்திப்பதற்கு ராஜா இருக்கிறாரு யார்கிட்ட வேணால் வாங்கிக்கலாம் ஆனால் கட்டுறதுங்கிறது ஒருத்தருடைய பொறுப்பு அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு முன்னாடி இருக்கிற அலங்கத்தை என்ன செய்யணும் கட்டணும் அப்போ நம்ம கிட்ட கொடுக்கப்பட்ட ஊழியத்தினுடைய பொறுப்பு என்ன நான் இங்கே தான் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னு சொல்கிறேன் நம்மக்கிட்ட கிட்ட இருக்க ஊழியத்தின் பொறுப்பையே காசு கொடுத்து அதை நம்ம செஞ்சுட்டோம்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டோம் என்னால் ஊழியம் பண்ண முடியல அதனால் நான் காசு கொடுத்துட்டேன் அதனால் என் ஊழியம் முடிஞ்சிடுச்சின்னு சொல்கிறோம் காசு கொடுப்பது என்பது ஒரு ஊழியன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியம்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அதை செஞ்சு முடித்தாதான் நீங்கள் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேனுங்கிற இடத்துக்கு வருவீங்க அதை செய்யாமல் உங்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைவு பெறாது ஏன்னா உங்கள் ரட்சிப்புக்குள்ளேயே அந்த ஆசாரியத்துவம் என்கிறதான அந்த அழைப்பு பார்ட்டாக இருக்குது ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணியாச்சு சம்பாரிச்சாச்சு என்ன பண்ணிங்க ஆண்டவருக்கு என்ன பண்ணீங்க தசமாங்காணிக்கு காணிக்கு கரெக்டாக கொடுத்துட்டேன் அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததில் திருப்பி கொடுத்தது இல்லை நான் மிஷினரிகளை தாங்குகிறேன் அது உங்களுடைய நல்ல மனசு நீங்கள் என்ன பண்ணீர்கள் ஆண்டவருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அதுதான் கேள்வி அப்போது இந்த நற்செய்தி அறிவிக்கிறவனாய் ஓடுகிற இந்த விஷயத்தை நீங்கள் நானும் கண்டிப்பாக செய்யணும் இப்போ ஓடலாமா வேணாமாங்கிற காஸ்பலே நான் அந்த பேச்சுக்கே நான் வரல யூ மஸ்ட் டூ அவ்வளோதான் சுவிசேஷம் அறிவித்தல் என்மேல் விழுந்த கடமையாக இருக்குது அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஈச் அண்ட் எவ்ரிபடி இட்ஸ் அ டியூட்டி எப்படி காலையில் எழுந்திரிச்சா பல் விளக்கணும் காலை கடன்களை முடிக்கணும் சாப்பிட்ணும் சட்டை போடணும் பேண்ட்டு போடணுங்கிறது எப்படி ஒரு அத்தியாவசியமோ அதே மாதிரி காஸ்பல் அறிவித்தலும் அத்தியாவசியம் அது உங்கள் லைஃபோடைய ஒரு பார்ட் அதை நீங்கள் வேறு எதனாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியாது நீங்கள் யோசித்து பாருங்கள் சாப்பிட்றதுக்கு பதிலாக டெய்லி நான் ட்ரிப்ஸே ஏற்றிக்கிறேன்னா சரி வருமா சாப்பிட முடியாத காலத்தில் நான் ட்ரிப்ஸ் ஏற்றினேன் ஓகே ரைட் அது என் அன்னைக்கு என்னை வந்து கவலை வச்சுச்சு அதனால் ட்ரிப்ஸ் இஸ் த பெட்டர் வே மெல்ல வேணாம் அரைக்க வேணாம் அதுக்கப்புறம் பல் விளக்க வேண்டாம் அப்படியே வாயை மூடிட்டு கை கையில் ஏற்றி விட்டால் போதும் வாழ்நாளெல்லாம் ட்ரிப்ஸ் ஆர்டர் பண்ண முடியுமா அது ஒரு சப்ளிமெண்ட்ரி என்றைக்கோ ஒரு நாள் அதை கொடுத்தோம் அதே மாதிரி தான் நீங்கள் தாங்குவது ஆனால் சாப்பிடுவது என்பது நீங்கள் ஊழியம் செய்வதற்கான ஒரு அடையாளம் யூ மஸ்ட் ப்ரீச் காஸ்பல் ஆனால் எப்படி ஓடுகிறோம் அதுதான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது அறிவிக்கணுமா அறிவிக்க வேண்டாமாங்கிற பேச்சே கிடையாது எல்லாரும் அறிவிக்க வேண்டும் எப்படி அறிவிக்கிறவனாக இருக்கணும் ரெண்டு சாமியல் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒரு நல்ல செய்தி வருது ஒரு குட் நியூஸ் ஆனால் ஏன்னா நம்ம முப்பத்தோரா மாதத்துலேயே வாசித்தோம் என் ஆண்டவனே நற்செய்தி குட் நியூஸ் இருக்குது ஆனால் அந்த ஒரு குட் நியூஸை ரெண்டு பேர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ராஜா கிட்டே போய் ரெண்டு பேர் சொல்கிறாங்க ஒன்று அகிமாஸ் அப்படிங்கிறவர் போய் சொல்கிறாரு இன்னொன்று கூஷி அப்படிங்கிறவர் போய் சொல்கிறார் இந்த ரெண்டு பேரும் சொல்கிற காஸ்பல்ல என்ன வித்தியாசம் இருக்குது இந்த ரெண்டு பேரும் சொல்கிறதுல என்ன முடிவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இது ரெண்டுத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது இந்த பூமியில் ரெண்டு விதமான காஸ்பல் இருந்துச்சு நோவா காலத்துக்கு வரைக்கும் அல்லது நோவா காலத்துக்கு பின்னாடி ஏசு கிறிஸ்து வரைக்கும் ஒரு காஸ்பல் ஏசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் ஒரு காஸ்பல் ஆதாம்லேருந்து இயேசு வரைக்கும் ஒரு காஸ்பல் ஏசுலேருந்து உலகத்தின் முடிவு வரைக்கும் ஒரு காஸ்பல் இந்த ரெண்டு காஸ்பல் ஒரு காஸ்பல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நியாயப்பிரமாணத்தினுடைய காஸ்பல் இன்னொரு காஸ்பல் என்ன அப்படின்னா ஏசு கிறிஸ்து மூலமாக சொல்லப்படுற சுயாதீன பிரமாணம் இன்னும் கொஞ்சம் சொன்னால் இயேசுக்கு முன்னாடி உள்ள ஒரு சுவிசேஷமும் இயேசுவுக்கு பின்னாடி உள்ள சுவிசேஷமும் இயேசுக்கு முன்னாடியும் சுவிசேஷம் சொன்னாங்க சொல்லாமலாம் இல்லை நோவா நீதியை பிரசங்கித்தாருன்னு இருக்கு நோக்கு நியாய தீர்ப்பை பிரசங்கித்தாருன்னு இருக்கு இயேசுவுக்கு முன்னாடியே யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணார் அவர் மனந்திரும்புகள் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு சொன்னார் அதுக்கு முன்னாடியே தீர்க்கதரிசிகள் வந்து சொன்னாங்க ஜனங்களை இது பண்ண சொன்னாங்க ஒ ஒழுக்கமாக இருக்க சொன்னாங்க எல்லா காலக்கட்டத்துலையும் இருக்குது காஸ்பல் இருக்குது கர்த்தர் மனந்திரும்ப பண்ணுகிறார் ஆனால் இந்த ரெண்டு காஸ்பலும் இங்கே இருக்கிற அந்த ரெண்டு பேர் ஓடுற ஓட்டத்துக்கான ஒரு அடையாளம் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு தான் ஓடினாங்க முதல்ல ஓடின காஸ்பல் ஏசு முன்னாடி ஃபர்ஸ்ட் கம்மிங் வர்றாருன்றதுக்கான ஓட்டம் மேசியா வரப்போறார் வரப்போறார் வரப்போறாரு அதனால தான் எலிசாலாம் சொல்கிறாரு தோப்புகளையும் தோப்புகளையும் தோட்டங்களையும் வீடுகளையும் கட்டுவதற்கு இது காலமோ எல்லாம் இப்போ ஏசு வரப்போறார் வரப்போகிறாருன்னு காத்திருந்தாங்க அதனால தான் ஏசு பிறந்துட்டார்னு சொன்னவொன்னே ஏறது வானசாஸ்திரிகள்லாம் போய் செக் பண்ணி பார்க்குறோம் ஆமாம் கரெக்டாக இருக்குது நேரம் காலம் நிறைவேறினது ஃபஸ்ட்டு கம்மிங் அவங்களும் அதே காசுபல் தான் சொன்னாங்க இப்போ நம்மளும் அதே காஸ்பல் தான் சொல்கிறோம் ஏசு வரப்போகிறார் இப்போ நம்ம சொல்கிற காஸ்பல் அந்த சேம் காஸ்பல் அதே ஏசு தான் அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே குட் நியூஸ் ராஜா ஜெயிச்சுட்டார் இந்த ரெண்டு இந்த குட் நியூஸை அகிமாஸும் போய் சொல்கிறாரு கூஷியும் சொல்கிறார் இதில் என்ன ஒரு இந்த விஷயத்தை தியானிச்சிட்ருக்கும் போது ஒரு பெரிய ஆண்டவர் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு காஸ்பலையும் சொல்லிட்டார் ரெண்டும் ரெண்டுத்துக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டார் ரெண்டுத்துக்கு ஈக்குவலுங்கிறதுக்கான ஒரு அடையாளத்தையும் ஆண்டவர் அதுலேருந்து சொன்னார் அகிமாஸுங்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரவேலன் வாசிங்க ரெண்டு சமையல் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிங்க தாவீது ராஜா சாதோக் அபியாத்தர் என்னும் ஆசாரியரிடத்திற்கு ஆள் அனுப்பிய சாதோக் என்பது யாரை குறிக்குது ஆசாரியனை குறிக்குது பதினெட்டு இருபத்தி வாசிங்க பார்ப்போம் சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் அப்ப அகிமாஸ் யாரு ஒரு ஆசாரியன் ஒரு லேவி கோத்தரத்தை சார்ந்தவன் ஒரு இஸ்ரவேலன் இவன் ஓடுற ஓட்டம் ஆனால் கூஷி யாரு கூஷி யாரு இஸ்ரவேலன் கிடையாது கூஷி என்கிற வார்த்தைக்கு குஷ் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தையினுடைய வந்தது தான் கூஷி இது யாரை குடிக்குது புறஜாதி ஆப்பிரிக்கன் கூஷி என்பது ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஆப்பிரிக்கன் இப்போ ஒரு புறஜாதியானும் இருக்கிறான் ஒரு இஸ்ரவேலனும் இருக்கிறான் இவங்க ரெண்டு பேர் கையிலையுமே ஒரு காஸ்பல் இருக்குது சுவிசேஷம் இருக்குது நற்செய்தி இருக்குது இதை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் ஓடுறாங்க இப்போது அகிமாஸ் யோ வந்து கேட்குறாரு இஸ்ரவேலன் இஸ்ரவேல்ட்டு இருந்த காஸ்பல் நியாயப்பிரமாணம்னு வச்சுக்கோங்க அந்த காஸ்பலை வச்சுக்கிட்டாரு இங்கே யார் செத்துட்டார் அப்சலோம் செத்துட்டான் ஜெயிச்சாச்சு இப்போது வார் சக்ஸஸ் ஆயிடுச்சு இப்போது அகிமா சொல்கிறான் கிட்ட நான் போய் ராஜா கிட்ட சொல்லிட்டா நான் ஓடட்டான்னு கேட்குறான் இப்போ யோவாபு சொல்கிறான் நீ ஓடாத நீ என்ன செய்யாத நீ ஓடாத நீ வெயிட் பண்ணு கூஷு ஓடட்டோன்றார் அதுக்கு பின்னாடி யோவாபுக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அதான் ரொம்ப முக்கியம் ஏன் அகிமாஸ் ஓட வேணாம் ஏன் கூஷ் ஓடணுன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது நான் அதை உங்களுக்கு கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் அதனால தான் யோவாபு சொல்கிறான் கூஷ் ஓடட்டும் அகிமாஸ் ஓட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போது கூஷுக்கிட்ட ஒரு காஸ்பல் சொல்லப்படுது அகிமாஸுக்கிட்டேயும் ஒரு காஸ்பல் இருக்குது ரெண்டு பேரும் இப்போ கூஷ் முன்னாடி ஓடுறான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க அவன் தான் ஃபஸ்ட்டு ஓடுறான் ஆனால் மீண்டும் அகிமாஸ் கேட்குறான் யுவாபுக்கிட்ட நான் என்ன செய்கிறேன் ஓடுகிறேன் அங்கே பாருங்கள் இருபத்தி ரெண்டாவது வசனம் பதினெட்டு சாதோக்கியின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாபை நோக்கி எப்படியானாலும் கூஷின் பிறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்பி கேட்டதற்கு என் மகனே சொல்லும்படி உனக்கு ஒரு நற்செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான் அதற்கு அவன் எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான் அப்பொழுது யோவா ஓடு என்றான் சரி ஓ போ இது என்ன காஸ்பல் இது என்ன காஸ்பல் நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் கையில் ஒரு காஸ்பல் இருக்குது அவனுக்கு அறிவிக்கணும்னு ஆசை இருக்குது நானும் சொல்கிறேன் அப்போ இவன் சொல்கிறான் இல்லை இந்த காஸ்பல் இப்போ வேணாம்ப்பா இப்போ சொல்ல வேணாம் அதுக்கு சில காரணங்கள் இருக்குது யோ அப்போ சொல்கிறார் அவன் சொல்கிறான் இல்லை நான் ஓடுவேன் அப்போ சொல்கிறான் உங்ககிட்ட இல்லை இருந்த ஒரே காஸ்பல் ஒரே ஒரு காஸ்பல் மில்கி சிதைக்கின் முறைமையின்படி இருக்கிற ஒரே ஒரு காஸ்பல் ஏசு கிறிஸ்துதான் மெய்யான தேவன் அவர் உங்களுக்காக மறிப்பார் அப்பமும் ரசமும் ஆபரகமிகையில் கொடுத்து ஒரு காஸ்பலை முடிச்சாச்சுப்பா இதுக்கு மேலே காசு போல் இல்லை இவன் சொல்கிறான் இல்லை இன்னொன்று நான் ஓடுறேனே இதே எடுத்துக்கிட்டு ஓடுறனே சரி ஓடு சொல்லியாச்சு இப்போ அகிமாஸ் ஓடுற ஓட்டம் பாருங்கள் பிறகு தொடங்கி முந்தி ஓடுகிறவன் பின்னாடி தொடங்கி முன்னாடி ஓடுகிறவன் நியாயப்பிரமாணம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நியாயப்பிரமாணம் பூமியிலே பின்னாடி வந்தது பின்னாடி வந்தது எப்போ ஆதியாகமோ பதினேழாம் அதிகாரத்தில் வந்தது பதினாறாம் அதிகாரம் வரைக்கும் நியாயப்பிரமாணமே கிடையாது அது பின்னாடி வந்தது ஆனால் உலகத்தில் அதுதான் முன்னாடி இம்ப்ளிமெண்ட் ஆச்சு ஏன்னா பதினாறாம் அதிகாரத்தில் மில்கி சதைக்கன் முறமையை கத்துற என்ன பண்ணிட்டார் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டார் இருக்கட்டும் இதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டோம் எப்போ இஸ்மெயில் வந்தானோ அதோடு ஸ்டாப் பண்ணிட்டாரு விருத்த சேதனம் வந்துருச்சு நியாயப்பிரமானம் வந்துருச்சு இது பின்னாடி வந்த காஸ்பெல் ஆனால் முன்னாடி ஓடுது முன்னாடி ஓடும்போது இந்த காஸ்பெல் சொல்கிற அகிமாஸ் எப்படி ஓடனான்னு வசனம் சொல்கிறது வாசிங்க பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஓடுங்க எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான் அப்பொழுது ஓடு என்றான் அப்படியே அகிமாஸ் சமனான சமனான வழியா கூஷிக்கு பூமியின் வழியாக ஓடி அப்ப கூஷி எந்த பக்கம் ஓடுறான் மேடும் பள்ளம் உள்ள இடத்துல ஓடிட்டு இருக்கிறான் கரடு முரடான பாதையில ஓடிட்டு இருக்கிறான் ஆனா இவன் எதை செலக்ட் பண்றான் சமனான பூமி ஓடுறதுக்கு நல்ல இடத்தை செலக்ட் பண்றான் நல்ல ஓடுறதுக்கு பீஸ்ஃபுல்லான இடம் இந்த காஸ்பல் நியாயப்பிரமாணம் அப்படித்தான் பூமியில் ஓடிச்சு பீஸ்ஃபுல்லான காஸ்பல் அந்த காஸ்பல்லில் உங்களுக்கு என்ன இருந்துச்சு வீடு வந்துச்சு வாசல் இருந்துச்சு பிள்ளை பேர் இருந்துச்சு தேசத்தை சுதந்திரி கொண்டு போய் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு ஆனால் அந்த காஸ்பல்லில் என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஏசு கிருஷ்ணனுடைய மரணம் இல்லை ஏசு கிருஷ்ணனுடைய மரணம் இல்லை அவங்களுக்கு அந்த மரணம் சொல்லப்படவே இல்லை ஏசாயால் சொல்லியிருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவின் மரணத்தை எதிர்பார்க்கவில்லை இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை எப்படி எதிர்பார்க்குறாங்க மேசியாவை ராஜாவாக எதிர்பார்க்குறாங்க அதனால தான் ஏசு கிறிஸ்துவ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொன்னாலும் கூட இயேசு வந்து ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யோவான் திருப்பி யோவான் சனகம் திருப்பி கேட்குறாரு வருகிறவர் நீர் இன்னொரு வர காத்து இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தை அவங்க கொஞ்சம் கூட என்ன செய்யலை யோசிக்கவே இல்லை அந்த காஸ்பல்லில் மரணமே இல்லை எப்படி சொல்கிறீங்க அகிமா சொல்ற காஸ்பல் பாருங்க ராஜா கிட்ட போய் அகிமா சொல்றான் இருபத்தி எட்டு வாசிங்க அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகம் குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்த மனுஷனை ஒப்ப கொடுத்திருக்கிற அவனுடைய தெய்வனாகிய கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான் அப்பொழுது ராஜா பிள்ளையாண்டான் ஆகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு அகிமாஸ் யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிற போது ஒரு பெரிய சந்தி இருந்தது ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது என்றால் யாருடைய மரணம் மறைக்கப்பட்டது குமாரனுடைய மரணம் மறைக்கப்பட்டது ராஜாவின் குமாரனுடைய மரணம் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு காஸ்பல் வந்துருச்சு காஸ்பல் ரீச் ஆயிடுச்சு வி ஆர் சக்சஸ் வெற்றி நாம் ஜெயிச்சிட்டோம் ராஜா எல்லாம் நடந்துருச்சு ராஜா எல்லாம் ஓகே அடுத்த கேள்வி கேட்குற ராஜா வாட் ஆப்பன் டு அப்சலோம் அப்சலோமுக்கு என்ன நடந்தது அவன் அவரே வார்த்தை சொன்னான் எனக்கு சக்ஸஸ் மட்டும்தான் கேட்டுச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சவுண்டு அந்த சவுண்டு பற்றி எனக்கு தெரில அந்த சவுண்டில் எனக்கு எதுவுமே புரியல அதனால் எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று நம்ம ஜெயிச்சிட்டோம் அவ்வளோ தான் குமாரனுடைய மரணம் அகிமாசுக்கு தெரியும் அகிமாசுக்கு தெரியாது கிடையாது ஆனால் அவன் சொல்லவில்லை மறைத்து விட்டான் இதுதான் நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணத்தில் இயேசுவின் மரணம் உண்டு பலியாகிற ஆடு உண்டு அங்கே ஆசாரிப்பு கூடாரத்தில் இயேசு கிறிஸுவை பற்றின எல்லா வெளிப்பாடுகளும் உண்டு ஆனால் மறைக்கப்பட்டு விட்டது அதுதான் ஃபஸ்ட்டு வந்த காஸ்பல் அகிமாசின் காஸ்பல் இன்னைக்கு ஒரு கூட்டம் அகிமாசின் காஸ்பல்லை சொல்கிறதுக்கு தான் விரும்புது எப்படி விரும்புது சமனான பூமியின் வழியாக ஓடணும் பீஸ்ஃபுல்லாக ஓடணும் எந்த விதமான பிரச்சனையிலையும் நம்ம சிக்கி கொள்ளக்கூடாது ஊழியம் மன்றமாக பீஸ்ஃபுல்லாக பண்ணணும் எந்த ஆனால் கூஷோடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டம் அது புறஜாதி சபையினுடைய ஓட்டம் கூஷ் புறஜாதியான் ஆப்பிரிக்கன் இஸ்ரவேல் ஓட்டத்துக்கும் புறஜாதியான் ஓட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது உங்களையும் என் ஆண்டவர் என் உங்களையும் என்னையும் ஓட வச்சுருக்கிற ஆண்டவர் தான் இஸ்ரவேலனை ஓட வச்சாரு ஆனால் ஒரு காலத்தில் இஸ்ரவேல்கள் ஓடுற ஓட்டம் சமானான பூமியின் வழியான ஓட்டம் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நியமிச்சிருக்கிற ஓட்டம் கரடுமுரடான ஓட்டம் நம்ம பாதை கொஞ்சம் முரடாக தான் இருக்கும் ஆனால் எதை செலக்ட் பண்ணுறோம் எதை செலக்ட் பண்ணுறோம் இப்போ அகிமாஸ் ஏன் சமனான பூமியை செலக்ட் பண்ணால் தெரியுமா சமனான பூமியின் வெளியே நான் ஓடினா ராஜாவை சீக்கிரம் போய் பார்த்துருவேன் அவனுடைய ஒரே நோக்கம் கூஷை முந்த வேண்டும் அதனால தான் அவன் காஸ்பல்ல எதை பற்றியுமே கவலைப்படலை மறைக்கிறத பற்றி கவலைப்படலை ராஜா கிட்ட முழுசாக செய்தியை கொண்டு போகணும்னு யோசிக்கலை ஒன்றே ஒன்று ராஜா நம்ம ஜெயிச்சிட்டோம் ராஜா சக்சஸ் இதை சொல்லணும் அவ்வளோதான் அதை எப்படி சொல்லணும் நாம் போய் சொல்லணும் ராஜா நான் நல்ல பேர் வாங்கணும்

பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் வெறுத்து சமனான பூமியை வெறுத்து அதுக்கு அர்த்தம் இது பார்வோன் குமாரத்தியின் மகன் கால எழுந்திரிச்சோம்னா பட்டு மெத்த பஞ்சு தான் எழுந்திரிக்கும் போதே நல்ல பெட் காஃபி தான் நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி வச்சுருப்பாங்க நல்லா குளிக்க வேண்டியது சுட சுட இட்லி தான் சாப்பிட வேண்டியது பதினோரு மணிக்கு உட்காந்து அப்படியே ஆபீஸ்ல போய் உட்கார வேண்டியது அப்படியே ஒரு ஒரு மணி வரைக்கும் உட்காந்து கதை பேச வேண்டியது அப்புறம் ஒரு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு சாப்பிட வேண்டியது மூணு மணி வரைக்கும் சேர்லேயே உட்காந்து தூங்க வேண்டியது மூன்றை நாலு மணிக்கு ஒரு நல்ல காப்பியை குடிக்க வேண்டியது நாலு மணிக்கு மேலே பஜ்ஜி போண்டா இருந்தால் தின்னுபிட்டு ஒரு ஆறு மணி வரைக்கும் கதை பேச வேண்டியது ஆறு மணிக்கு மேலே வீட்டுக்கு புறப்பட்டு வந்துட வேண்டியது நான் சொன்னது அத்தனையும் சுவிசேஷத்தில் நீங்கள் எதுவும் ஆஃபீஸ் ஒர்க்குன்னு நினச்சிங்களே இப்போ நான் சொன்னது இவ்வளியும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சமனான பூமி பார்வோன் குமாரத்தின் மகன் கேட்டால் சொல்கிறது நம்மளாம் ராஜாவுடைய பிள்ளைகள் நம்ம ராஜாவின் பிள்ளைகள் நாம் இப்படி தான் கிராண்டாக லக்ஸூரியஸாக இப்பவும் சொல்கிறேன் நீங்கள் தரித்திரமாய் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்பவில்லை ஆனால் எளிமையாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் ஏழ்மையாக இருக்கணும்னு கத்தர் சொல்லவே இல்லை எளிமையாயிரு அவ்வளோ தான் இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கை பார்வோன் குமாரத்தின் மகன் சமனான பூமி வழியாக ஓடணும் பீஸ்ஃபுல்லாக ஓடணும் இன்னைக்கு சமனான பூமியில் ஓடுறத ப்ரிஃபரபிள் கர்த்தர் உங்கள அந்த பூமியில் ஓட வைக்கிறார் அது தப்பு கிடையாது எல்லாருமே மாதிரி தான் பட்டணம் தூரம் அடிக்கப்படணுன்ற அவசியம் இல்லை கர்த்தர் எப்படி கொண்டு போகிறார் தோற்றுறோம் ஆனால் இருதயத்துக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கணும் என்ன ஆண்டோ நல்லபடியாக வச்சுருக்கிறாரு நான் இன்னும் கரண்டை முரடான பாதையில் ஓடலை சில மிஷினரிகளோட போய் பாருங்கள் அவங்க ஓடுற கரண்ட முரடான பாதை எப்படி இருக்குதுன்னு போய் பாருங்கள் அவங்களோட ஒரு மூணு நாள் தங்கி பாருங்கள் மூணே மூணு நாள் ஓடி வந்துடுவீங்க சமீபத்தில் ஒரு மிஷினரியை பார்க்க போனோம் அந்த குளிரில் அந்த மத்தியில் இருக்கவே முடியாது அங்கே பிள்ளைகளோடு அவர் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறார் அவர் சொ அவரை கேட்டால் அவர் சொல்கிறார் நாங்கள் எவ்வளோ பரவாயில்ல பாஸ்டர் இங்கேருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி காஷ்மீர் பார்டரில் ஒரு ஊழிகாரர் இருக்கிறாரு ஆறு மாதம் பனி மூடிடுமா வீட்டை வீட்டை விட்டு வெளியே வர முடியாதான் ஆறு மாதத்துக்கு தேவையானதை வாங்கிட்டு ஊருக்குள்ளே போயிடுவாங்களாம் ஊரை முழுக்க பனி மூடிடுமா அதாவது தகவல் தொடர்பே துண்டிக்கப்பட்டுருமா ஆறு மாதம் கழித்து உருகும் போது தான் வெளியே வருவாங்களா அந்த ஊரை விட்டு வெளியே வருவாங்களா அந்த ஊருக்கு போவானது எல்லாமே மூடிடுமா வீடெல்லாம் பனியில் மூடிடுமா வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்களா ஆறு மாதம் சுவிசேஷமே சொல்ல முடியாதா கரடு முரடான பாதைகளை செலெக்ட் பண்ணியே அந்த அவருக்கு தெரியாதா சென்னையில் ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணி ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து மேலே கொட்டா போட்டு ஊழியம் பண்ண அவருக்கு தெரியாதா சமனான பூமி வழியாக ஓடுறதுக்கு அவருக்கு தெரியாதா அகிமாசின் ஓட்டத்தை விரும்புகிறோம் ஆனால் கோஷினுடைய ஓட்டம் அப்படி இல்லை ஆனால் ஏன் ஆக்கிமா சமநாத பூமியில் ஓடனா தெரியுமா அவன் ஓட்ட என்ன ராஜாவுக்கு காசு சொல்லணுங்கிறது ரெண்டாவது கூச முந்தணும் அதான் முன் நான் முன்னாடி போய் சொல்லி ராஜா கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அதான் பவுல் சொல்கிறாரு சுவிசேஷம் அறிவிக்கிறதுலே ரெண்டு வகை இருக்குதாம்மா பிளிப்பேர்க்க நிறுவம் ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்துலேருந்து வாசிங்க பார்ப்போம் சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள் சிலர் என் கட்டுகளோடு உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள் ரெண்டு இருக்குது ரெண்டு இருக்குது காஸ்பல்ல ஒன்று உபத்திரவத்தோட பாடுகளோடு கூட அன்பினாலே காஸ்பல் சொல்ற ஒரு குரூட்டு இதுதான் கூஷ் கரடு முரடான ஓடுறது சிலது பொறாமையினால வைராகியத்தினால அவன் ஊழியம் பண்ணுறான் நானும் பண்ணுறேன் சிலருக்கு பார்த்தீங்கன்னா எது ஊழியும் அப்போ ஃபேமஸாக இருக்கிறதோ அந்த ஊழியத்தை அவங்க பண்ணுவாங்க அப்போ அப்போது நல்ல அடையாளங்கள் வந்து என்ன சொல்கிறது வியாதியெல்லாம் சுகமாகுதுன்னா இவங்களும் சுகமளிக்கிற ஆராதனைக்கு வந்துடுவாங்க அப்போ கொஞ்சம் ப்ராஃபஸி நல்லா போயிட்ருக்குன்னா இவங்களும் தீர்க்க தரிசன கூட்டத்துக்கு வந்துடுவாங்க பிசாசுகள் அப்போ கொஞ்சம் நல்லா ஓடுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ இவங்க டெலிவரன்ஸ் மினிஸ்டிக்கு வந்துடுவாங்க இவங்களுக்குன்னு ஒன்று அதில் இருக்கவே இருக்காது ஏன்னா இது கூட அகிமாஸ் ஓடுறோம் அகிமாஸ் கூட்டம் கூஷை பார்த்துக்கிட்டே ஓடும் முன்னாடி ஓடுற நாம ஓடுறா 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 அப்படின்னு ஓடுறோம் நமக்கு என்ன வைராகியத்தில் அவனை பார்த்து இவனை பார்த்து அந்த மாதிரி சர்ச்சை நடத்தணும் இந்த மாதிரி சர்ச்சினோம் வைராகியம் ஆசை பொறாம பேராசை நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு ஒரு ஓட்டத்தை கத்திர வச்சுருக்கிறார் அந்த ஓட்டத்தை தான் நம்ம ஓடணும் பக்கத்தில் இருக்கிற கூஷ் ஓட்டத்தை பார்த்து ஓடக்கூடாது இவனை மாதிரி ஆகணும் பாருங்க பேதுரு ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் மூவாயிரம் பேருக்கு பேசிட்டார் அடுத்த மீட்டிங்கு ஐயாயிரம் பேருக்கு பேசிட்டார் பவுலு வாழ்நாளெல்லாம் ஒரு மீட்டிங் கூட அப்படி பேசுனது ஒரு மீட்டிங் கூட ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் யாரும் பேசலை லட்சிக்கப்பட்டு ஜனங்கள் வந்தாங்கன்னு இருக்கவே இருக்காது இப்போ என்ன பவுல் குறைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறீங்க என்ன பவுல் குறஞ்சிட்டார் பவுல் எதாவது ஆசைப்பட்டாரா திமுத்தியோ தீத்துவோ கூப்பிட்டு அந்த மீன்காரங்கிற மீட்டிங்க்கு மூவாயிரம் பேர் வராங்க நான் கமாலியல் பாதத்தில் படித்தவன் பதினஞ்சு பேர் வந்து உட்காந்துருக்கான் என்ன மீட்டிங் நடத்துகிறீங்க நீங்கள் நாளைக்கு ஒரு பெரிய பேனராக போடுங்க பவுல் ஒன்பது வரங்கள் பெற்றவர் கமாலியல் பாதத்தில் படித்தவர் மேசிடோனியா முழுக்க பிரயாணம் செய்தவர் இன்று நம்முடைய தேசத்துக்கு வருகிறார்னு ஒரு பெருசாக போடுங்க உனக்கு என்ன கொடுத்தாரோ அதை செய்ப்பா அது என்ன வேணால் இருந்துட்டு போட்டுமே சமான்ஸ் கிட்ட பேசினா பேசு நீ கிட்ட பேசு கர்த்தர் சமாராஸ்ரீ வச்சு ஒரு கிராமத்துக்கே பேசுவார் அது அவர் கையில் இருந்துட்டு போகுது இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் அகிமாசோடைய ஓட்டத்தை ஓடுறது அவனை மாதிரியா எனக்கு வாழ்நாள் எல்லாம் ஒரே ஒரு ஆள்கிட்ட பேசணுன்னா அந்த ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் யோசித்து பாருங்களேன் பில்லி கிரகம் எத்தனை பேருக்கு சுவிசேன்னு சொல்லியிருக்காரு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் பில்லி கிரகமுக்கு சுவிசேன்னு சொன்னவர் யார் பில்லிகிராமுக்கு சூசியன் சொல்லும்போது அவர் சொல்லியிருப்பார் ஒரு நாள் வந்தது பில்லிகிராமுக்கு சூசியன் சொல்லிட்டாரு ஒருவேளை அவர் மினிஸ்டரில் பில்லிகிராம் முறால் தான் ரசிக்கப்பட்டவராக கூட இருக்காரோ என்னமோ நமக்கு தெரியாது அவர் சொன்னவரை பற்றி தெரியாது ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள் பில்லிகிராம் வழியாக வரக்கூடிய மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸோடைய பலன் அவருக்கும் போகும் அவருக்கும் போகும் நம்ம எத்தனை பேருக்கு சொல்கிறது முக்கியம் இல்லை எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஓட்டத்தில் நான் ஓடணும் வாழ்நாளெல்லாம் இருபது பேருக்கு ஒரு சச்சி நடத்த சொன்னாரா நடத்திட்டு போகிறோம் சந்தோஷம் இல்லை வாழ்நாளெல்லாம் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் போயிட்டு ஒரு மிஸ்டரி ஊழியம் பண்ண சொன்னாரோ பண்ணிட்டு போவோம் இல்லை ஒரு பெரிய கூட்டத்துக்கு பேச சொல்றாரு பேசிட்டு போவோம் அவ்வளோதான் இதில் எதுக்கு கூஷை பார்க்கணும் அவன் ஓடுறான் இப்படி ஓடுறான் எப்படியாவது அவனை முந்திரணும் எப்படியாவது அவனை தாண்டிடணும் யோவா கரெக்டாக சொல்கிறான் நீ போகாத அவன் போட்டான் நான் சொல்கிறேன் போ என்ன சொன்ன காஸ்பல் சொல்லிட்டேன் நற்செய்தி சொல்லிட்டேன் என்ன சொன்ன ராஜா சொல்றாரு ராஜா கிட்ட போய் நான் அப்சோரோ இந்த மாதிரி நம்ம ஜெயிச்சிட்டோம் ராஜான்னு சொல்லிட்டேன் அப்சலோம் என்னான்னா எனக்கு தெரியாது ராஜா சவுண்டு கேட்டுச்சே ராஜா அடுத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பாருங்க அப்பொழுது ராஜா நீ அங்கே போய் என்றான் அவன் ஒரு பக்கத்தில் போய் நின்றான் ஓரமணிக்கு வச்சுட்டான் ராஜா கோ அண்ட் ஸ்டேண்ட் தேர் போய் நில்லு ஏ பின்னாடி ஒரு காஸ்பல் வந்துகிட்டு இருக்கு அந்த காஸ்பல் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணு சுயாதீன பிரமாணம் மில்கி சிதைக்கின் முறைமை பூமிக்குள்ள வருகிற வரைக்கும் நியாய பிரமாணத்தில் வெற்றி பெற்றவர்கள் காத்திருந்தார்கள் என்று வசனம் சொல்லுது இவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்குறித்து வைத்திருந்தார் பின்னாடி வரக்கூடிய ஒன்று ஓடி வந்து கூஷின் காஸ்பல் வருது கரண்டு முரடான பாதையின் வழியா வருது கருப்பாவத்தை ஓடி வந்து இருக்கிறான் புறஜாதியம் ராஜா என்ன செய்யணும் இவன் நம்ம இஸ்ரவே வேலை ஓடி வந்துட்டான் இவன் சொன்னதான் கரெக்டா இருக்கும் நல்ல நியூஸ் அவன் நியூஸ் எனக்கு வேணாம் விடுப்பான் இல்லை இல்லை ஓரமாக பயிர் இல்லை போய் ஸ்டாண்ட் தேர் ஏன் பின்னாடி ஒரு காஸ்பல் வந்துட்டுருக்கு அந்த காஸ்பல் தான் நீங்களும் நானும் கொண்டு போய் இருக்கிற காஸ்பல் நம்முடைய காஸ்பல் முடிகிற வரைக்கும் ராஜா நின்றுக்கிட்டே இருப்பாருங்க ராஜா வெயிட் பண்ணிட்டு இருப்பார் ஒரு பக்கத்துல நியாயப்பிரமாணம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது காஸ்பல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது முன்னாடி சொன்ன காஸ்பல் தான் அதில் எந்த மாதிரி அவங்க காஸ்பல்ல தப்பு கிடையாது ஆனால் அவங்க ஹாஸ்பிடல்ல மரணம் கிடையாது அந்த ஹாஸ்பிடல்ல மரணம் சொல்லப்படவில்லை இருந்துச்சு மறைக்கப்பட்டது சொல்லப்படல இருந்துச்சு மறைக்கப்பட்டது அப்படியே ஓரமாக வச்சாச்சு கிறிஸ்துவினுடைய மரணம் அப்படியே குமாரனின் மரணம் அப் கிறிஸ்துவுக்கு ஈக்குவலாக கொண்டு வர நினச்சிடாதீங்க இது ஒரு நெகட்டிவ் பேரபிள் ஏசு கிறிஸ்து எப்படி புளித்த மாவை வந்து ராஜ்யத்துக்கு ஒப்பு ஒப்பிடுறாரு இல்லையா புளித்த மாவுன்றது நெகட்டிவ் பரபல் எக்ஸாம்பிள் அது ராஜ்யத்துக்கு ஒப்பிடுறாருல்ல அந்த மாதிரி தான் சொல்கிறேன் அப்சலோம் என்பதை நான் இயேசுக்கு ஒப்பிட கொண்டு வரல ஆனால் குமாரனுடைய மரணம் அங்கே மறைக்கப்பட்டுச்சு நியாயப்பிரமாணத்தில் ஓரமாக வச்சாச்சு ஸ்டே தேர் இப்போ ரெண்டாவது காஸ்பல் வந்துக்கிட்டு இருக்கு இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு பேருடைய ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஓட்டத்தை பார்த்து ஜாமக்காரன் சொல்கிற வேர்டு பாருங்க வாசிங்க இருபத்தி ஏழாவது வசனம் மேலும் ஜாமம் காக்குறுவன் முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போல இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான் ஓட்டத்தை வச்சே கண்டுபிடிச்சான் பாருங்க இது யாரு ஜாமக்கார எப்படி கண்டுபிடிச்சான் தூரத்தில் பார்க்கறான் ஓடுற ஓட்டம் ஓட்டுற ஸ்டைலை பார்த்தா எப்படி இருக்குது அகிமாசுடைய ஸ்டைல் மாதிரி இருக்குது இது அகிமா ஸ்டைலாச்சே அவன் ஓடுற ஓட்டம் இப்படி இருக்குது ஆனால் பின்னாடி வரனுடைய ஓட்டம் இருக்குல்ல அதை அவன் கண்டுபிடிக்கவே முடியாது ஏன் தெரியுமா புறஜாதியாரோட ஓட்டம் மில்கி சிதைக்கின் முறைமையின்படி ஓட்டம் இது கிறிஸ்துவின் சாயலுக்குரிய ஓட்டம் இஸ்ரேவருடைய ஓட்டம் அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய சாயலில் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க சாதோக்கின் புத்திரர் அகிமாசுன்னு சொல்லிடுவான் ஆனால் வரக்கூடிய கூசோடைய அப்பா பேரே இருக்காது அதில் எந்த பேருமே இருக்காது முன்னாடி வரவனுடைய ஓட்டம் எப்படி இருக்குது அகிமாசோடைய ஓட்டம் பார்க்கறதுக்கு அகிமாஸ் ஓட்டம் மாதிரியே இருக்குது இவன் இதான் பேட்டன் இதான் பேட்டன் இதான் மினிஸ்ட்ரி பேட்டன் அவங்கவுங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி பேட்டர்ன் வச்சுக்கிட்டு ஓடுறது ஆனால் உங்களுக்கு எனக்கு நியமிக்கப்பட்ட பேட்டர்ன் இருக்குல்ல அது எந்த பேட்டர்னும் கிடையாது கிரைஸ்டோடைய பேட்டர்ன் அது கிறிஸ்துவினுடைய ஓட்டம் அந்த ஓட்டத்தை கண்டுபிடிக்கவே முடியாது அப்பான்னு ஓடிட்டே இருக்கிறதா என்னப்பா யார்ப்பா ஓடுறது எவனே தெரிலங்க எவன் எவனும் ஓடுறாங்க அதில் இஸ்ரவேல் கோத்தத்தில் லேவி கோத்தத்தில் சாதோக்கு பையன் தானே ஓடணும் இங்கே யார் ஓடுறா ஐயோ இதில் அந்த இந்த கேஸே கிடையாதுங்க அந்த கோத்திரம் இந்த கோத்திரம்லாம் கிடையாதுங்க ரட்சிக்கப்பட்ட எல்லாவனுமே ஓடுவாங்க ஏங்க இதில் படித்தவன் படிக்காதவன் ஒன்றும் கிடையாதுங்க அப்புறம் யார் தான் ஓடுறது ஓடுறது எவனே தெரிலைங்க ஆனால் ஓடுறான் ஓடிட்டே இருக்கான் அந்த ஓட்டம் தான் உங்களுடைய என்னுடைய ஓட்டம் உனக்கு எனக்கு எந்த அடையாளமும் கிடையாது எல்லா அடையாளமும் கிறிஸ்து தான் அடையாளம் அல்லே லூயா இந்த பேருக்கு பின்னாடி போடுற அடையாளம் பேருக்கு கீழே போடுற அடையாளம் பேருக்கு முன்னாடி போடுற அடையாளம் எதுவுமே கிடையாது நமக்கு எந்த அடையாளமும் கிடையாது ஒரு அடையாளமும் கிடையாது தூரத்துலேருந்து பார்க்குறான் ஒன்று தெரியுதுங்க அது அக்கிமாசுங்க சாதோக்கின் புத்திரர் இஸ்ரவேலர் நல்லா தெரியுது இன்னொன்று அது எதுனே தெரிலிங்க ஓடி இருக்குது இதுதான் உங்களுக்கும் எனக்கும் நியமிக்கப்பட்ட ஓட்டம் நம்ம வெளிக்காட்டுறதுக்காக நாம் இந்த ஊழியத்துக்கு வரல நம்மை முன்னிலைப்படுத்துறதுக்காக வரல நம்மை பிரகடனப்படுத்துறதுக்காக வரல தெளிவாக வசனம் சொல்லுது நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் இன்றைக்கி நம்மளை தூக்கி அப்படியே உலகம் அப்படி தான் செய்யும் உன்னை தூக்கி மேலே உட்கார வச்சு அப்படியே உன்னை உட்கார வச்சுக்கிட்டே பேசுவான் பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியுமா காதுக்கு எப்பயாவது அவன் சொல்கிறது உனக்கு நல்லா காதில் பட்டுருச்சுன்னா நீ வீழ்ச்சி அடைய தொடங்கிட்டேன்னு அர்த்தம் அவன் சொல்ல சொல்ல உனக்கு காதில் பாதரசத்தை ஊத்தின மாதிரி எரியணும் ஐயையோ இவனுக்கு கொண்டுடுவாங்க போகல நல்ல நம்ப உங்களுக்கு எனக்கும் ஒரே அடையாளம்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் வேற அடையாளமே கிடையாது எதையும் சொல்லக்கூடாது நீ நானும் யாருங்க ஒன்றும் இல்லாத குப்பையை கொண்டு வந்து புழுதியிலிருந்து எடுத்து கொண்டு வந்து கத்தர் வேதம் சொல்கிறார் ராஜாக்கள் மதியில் உட்கார வச்சிருக்கிறார் அவர் உட்கார வச்சிருக்காரு ஏதோ சுற்றி இருக்கிற ராஜாவை அவர் நம்ம மேலே எதையோ ஒன்று மூடினதுனால தாவீதுக்கு மேலே சவுளுடைய ட்ரெஸ்ஸை போட்ட உடனே அவனும் பார்க்கறதுக்கு எப்படி தான் இருந்திருப்பான் போர் சேவகன் மாதிரி இருந்திருப்பான் அந்த மாதிரி நீங்களும் நானும் ஏதோ அவரால் கொஞ்சம் கனம் பெற்றவர்களைப் போல் இருக்கிறோம் இன்றைக்கி ஓடுற ஓட்டத்தில் நான் யாருன்னு ஒரு அடையாளம் தெரியணும் எனக்கென்று ஒரு அடையாளம் என் ஊழியத்துக்குன்ற அடையாளம் எதுவும் கிடையாது தூக்கி எல்லாத்தையும் ஓரம் போடுங்க கடைசி வரைக்கும் உங்களியத்தில் கிறிஸ்து மட்டும்தான் வெளியே தெரியணும் வேற எதுவும் வெளியே தெரியவே கூடாது கடைசியில் ஒன்றும் இல்லாமல் பூமியில் போயிடணும் நீ அப்படி போனால் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி கர்த்த நித்திய நித்தியமாக நம்ம பேரை பரலோகத்தில் வச்சுப்பார் நீ பூமியில் உன் பேர் அங்கே பாருங்க அழகாக வசனம் சொல்லுவோம் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுது உயிரோட இருக்கையில் என் பேரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி

ஒரு நாள் பூமி போது உன் பேரும் அழிந்து போகும் ஆனால் உனக்கும் எனக்கும் ஒரே ஒரு அடையாளம் இருக்குது எங்கே இருக்குது தெரியுமா பரலவத்தில் அந்த அடையாளம் இருக்கு அப்படியே எல்லா தேவ புத்திரரும் கூடி வந்து போது கொடான கொடி தூதர்கள் பரிசுத்தவான்கள் அப்படியே அப்படியே ஆறு சட்டைகளோடு நின்றுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடி ஆண்டர் கேட்குறாரு யோபு பார்த்த பூமியில் எப்படி இருக்கும் பாருங்க இப்போ தேவன் பேசுகிறாருன்னா அத்தனை பேரும் அமை சைலண்ட்டு தானே இருப்பான் அத்தனை பேர் என்னடா தேவன் பேச போகிறான்னு பார்த்தா எங்கேருந்து வர பூமிக்கு பூமியிலேருந்து வரேன் யோ பார்த்த என்ன என்ன ஒரு கணம் பாருங்க என்ன ஒரு கணம் டோட்டல் பூமியில் இருக்கிற அத்தனை பேரில் ஒரு பேரை பரலோகத்தில் கோடான கோடிக்கு பேருக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறாருன்னா அதுதான் கணம் பூமியில் சொல்கிறது ஒன்றும் பெரிய கணம் கிடையாது நமக்கு முன்னாடி எத்தனையோ பேர் எவ்வளோ சாதிச்சுட்டு போயிட்டான் இன்றைக்கி அவன் பேரெலாம் பூமியில் இல்லை அழிஞ்சு போச்சு ஆனால் உன் பேரும் என் பேரும் பரல நித்தியமாக இருக்கும் ஓடும் போது நம்மளை பார்த்து எந்த கண்டுபிடிப்பும் கண்டுபிடிக்கக்கூடாது இது அகிமாசு இது கூசு கண்டுபிடிக்கக்கூடாது யாரா ஓடுறது தெரிலங்க எவனோ ஒருத்தன் ஓடுறான் ஓடிட்டு அந்த ஓட்டம் ராஜா கிட்ட போகும் முதலாவது ஓடுகிறவன் பிந்தி ஓடினவன் முந்தி ஓட ட்ரை பண்ணி பேரை வாங்க ட்ரை பண்ணி காசு மறைச்சி அப்படியே பாதி சொல்லி பாதி சொல்லாமல் இன்றைக்கி தான் சுவிசேஷம் பாதி சொல்லி பாதி சொல்லாமல் மறைச்சி வச்சு அப்படியே ஓரமாக கொண்டு போய் வச்சிடறான் அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சு ரெண்டாவது ஓடுறவனுக்கு ஃபுல் காஸ்பல் தேவைப்படுது முன்னாடி ஓட்டுறவன் என்ன காஸ்பல் சொன்னான் ஆஃப் காஸ்பல் ஜெயிச்சிட்டோம் ராஜா அப்சுலம் என்னன்னா தெரியாது ராஜா மரணம் என்னாச்சு தெரியாது அப்சுலம் சுகமாக இருக்கிறான் தெரியாது அதெல்லாம் தெரியாது ஒன்றே ஒன்று தெரியும் ஜெயிச்சிட்டோம் சக்சஸ் வீடு கட்டிட்டோம் பிரைஸ் த லாட் அல்ல இல்லூயா இவ்வளோ தெரியும் இது ஆஃப் காஸ்பல் அதனால் இப்போ நம்ம என்ன ஆகிட்டோம் இப்போ அடுத்து ஃபுல் காஸ்பலுக்கு ஆகிட்டோம் இப்போ அடுத்து ஒருத்தன் ஓடி வராம பாருங்க வாசிங்க முப்பத்தி ஓராவது வசனம் இதோ கூஷி வந்து ராஜாவாக என் ஆண்டவனே நற்செய்தி இன்று கத்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கு நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான் அப்பொழுது ராஜா கூஷியை பார்த்து பிள்ளையாண்டான் ஆகிய அப்சுலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு கூஷி என்பவன் அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்ருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவது என்றான் தெளிவா பேசுற பாருங்க அந்த பிள்ளையாண்டானுக்கு அவன் வந்து மறக்கவே இல்லை இதான் காஸ்பல் இவ்வளவுதான் காஸ்பல் எது விஷயம் சொல்றான் நேரா சொல்லு டைரக்டா சொல்லு ராஜா வருத்தப்படுவார் ராஜாவுடைய பையனாச்சே சொன்னால் ராஜா கவலைப்படுவார் ராஜாவுடைய இறுதியும் உடைக்கப்பட்டுருமோ மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி காசுபலம் மாற்றக்கூடாது அதான் வசனம் சொல்லுது கலாத்தியரில் நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறோனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே எதிரில் இருக்கிறவ எவ வேணா இருக்கட்டும் நிற்கிறது ராஜாவாக இருக்கட்டும் நிற்கிறது செத்து போனவனுடைய அப்பாவாக இருக்கட்டும் ஐ டோன்ட் கேர் திஸ் இஸ் த காஸ்பல் அவ்வளோதான் நேரடியாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நான் சொல்லு காஸ்பலை தைரியமாக சொல் ஏன் உனக்கு பயம் இப்போ சொல்கிற மாதிரிங்க ஏன் யோவாபு கூஷை அனுப்பிட்டு ஏன் அவன் அகிமாசை போவேணான்னு சொன்னான் தெரியுமா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது யோவாபுக்கு அகிமாஸ் இனத்தான் இவன் யூதா கோத்திரம் அவன் லேவி கோத்திரம் எல்லாம் இஸ்ர வேலை ஆனால் கூச யார் புறஜாதியான் அவன் போட்டான் அது என்னங்க காஸ்பல் சொல்றதுக்கு இவனை அக்கி மாசம் வச்சுக்கிட்டு கூசி அனுப்பி விடுறான் யோவாபு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோவாபு கிட்ட இனப்பற்று ஒன்று இருக்குது நம்ம ஊருக்காரன் போய் அடி வாங்கக்கூடாது ஏ அடி வாங்குவான் வாசிங்க ரெண்டு சாமியின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு தாவீத அவனை நோக்கி கர்த்தர் அபிஷேகம் பண்ணுங்கிறவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமல் போனது என்ன என்று சொல்லி வாலிபர் ஒருவனை கூப்பிட்டு நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு என்றான் இவன் என்னதான் கொண்டான் ஒரு நற்செய்தி கொண்டாரான் என்ன நற்செய்தி சவுல் செத்துட்டா சவுல் செத்துட்டா ஆனா கொண்டவன் எவன் தெரியுமா அது அடுத்த விஷயம் அப்புறம் சொல்றேன் இப்ப யோபுக்கு தெரியுது டேய் இந்த பையன் எவனை வெட்டுவான் எவனை குத்துவான்னு தெரியாது இவன் சவுல் செத்துட்டான்னு நான் ஒருத்தனை அனுப்பி விட்டேன் அவனை இவன் கொண்டு விட்டான் ஏ இவன் எப்போ நல்லவன் எப்போ கெட்டவன் நம்மளால் கண்டு பிடிக்க முடியாது ஏன்னா சவுள்கிட்ட சவுல் யார் இவனை இவனை துரத்தினவன் இவனை இவனை சாகடிக்கணும்னு முடிவு பண்ணவன் அப்படிப்பட்டவன் ஒருத்த செத்துட்டான்னு சொல்லி ஒருத்தன் போய் சொன்னால் நியாயமாக இவன் என்ன பண்ணணும் சந்தோஷப்படணும் ஏன் எதிரியை நீ கொன்னுட்டியா யார் கொண்டா நான் தான் கொண்டேன் அவர் குத்துயிர் கொலையுருமா இருந்தார் நான் தான் கொண்டேன் அப்படியா உனக்கு ஆயிரம் வெள்ளிக்காசு என் தேசத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு தருவேன் தானியலுக்கு பெல்ஷாசா சொல்வார் எல்லாம் போடுங்க அப்படின்பாரு அந்த மாதிரி எதாவது தருவார் நினச்சி வந்து காசு போல சொன்னால் சுவிசேஷ சொன்னா இவன் சொல்கிறான் அபிஷேகம் பட்ட மேலே நீ எப்படி கை வச்ச அதுவும் அமலாக்கிய நீயே புறஜாத்தியான் எப்படி கை வச்ச கொள்றான் அவனன்ட்டான் இந்த என்ன காஸ்பல் தெரியுமா அப்போ இது இது இந்த காஸ்பல் ஏங்க தாவி இப்படி பண்ணாரு இந்த அமலேக்க ஏன் வந்து தாவிதிட்டது சொன்னான் அவரும் ப்ரூஃபோட வரான் அவர் தலையில் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்தகத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவனிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றான் எதுக்குன்னா ப்ரூஃபோட வராரு நந்தராஜா கொன்னே அப்படி சொன்ன உன்னே தாவிதை சொல்றான் முன்னுடுறான் அவனை ஏன் அப்சலோம் செத்தது கான்செப்ட் வேற சவுல் போனது பெலிசியரோட சண்டைக்கு சவுளுக்கும் எனக்கும் சண்டை இல்லை சவுலுக்கும் பெலிசனுக்கும் சண்டை நாங்கள் எங்களுக்குள்ள ஆயிரம் அடிச்சுப்போம் ஆனால் ஒரு நான் அவனை கொள்றதுக்கு என்ன கிடையாது அதிகாரம் கிடையாது ஒரு விருத்த சேதனம் இல்லாதவன் எப்படி என்னன்ற எங்கள் ராஜா மேலே கை நீ ராஜா என்ன அடிக்க தேர்றாரு நான் ராஜாவுக்கிட்டன்னு தப்பிச்சு ஓடுறேன் எனக்கும் ராஜாவுக்கு நடு ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் மூணாவது நபர் நீ யார் நீ எப்படி எங்கள் ராஜா மேலே கை வைப்ப இதுதான் தாவீதினுடைய தாவிதனுடைய நிலைப்பாடு இதுக்கு பேர் ராங் காஸ்பல் அமலேக்கியன் சொன்னதுக்கு பேர் என்னது ராங் காஸ்பல் செஞ்சது தப்பு ஆனால் அவர் அதை நற்செய்தின்னு நினச்சிக்கிட்டாரு நினச்சிக்கிட்டு ராஜா கிட்ட கிஃப்ட்டு கிடைக்கும்னு வராரு எடுத்துக்கிட்டு வராரு ராஜாவுடைய எதிரியை நம்ம கொண்டுட்டோன்னு சொன்னால் ராஜா நமக்கு கிஃப்ட்டு கொடுப்பார் நினச்சி ப்ரூஃபோடு வராரு இதே மாதிரி ஆண்டவர்கிட்ட காஸ்பலோட ஒரு குரூப் வரும் யார் வருவா தெரியுமா மத்திய எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வாசிங்க பார்ப்போம் மத்திய ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கட்டாவே கட்டாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசன முறைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் இப்போ இவங்க ராஜா கிட்ட வந்து என்ன கேக்குறாங்க ராஜா உங்கள் நாமத்தில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் பெரிய பெரிய காரியம்லாம் செஞ்சுருக்கோம் செஞ்சிருக்கோம் அப்போ என்ன தாட்டில் வராங்க ராஜா கிட்ட ராஜா நமக்கு பெரிய கிஃப்ட் கொடுப்பாரு கிரீடம் கொடுப்பாரு ஜீவ கிரீடம் கொடுப்பாரு எல்லாம் நினச்சிக்கிட்டு வந்தா ராஜா சொல்றாரு பிடிச்சி நரக்கத்தில் பாரு ஒரு காலம் உங்களை நான் அறிய அக்கிரம செய்காரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுங்கள் அக்கிரம செய்கை எது அக்கிரமம் எது அக்கிரமம் பிசாஸ் தோர்த்தனது உங்களுடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தது அப்போ இதெல்லாம் அக்கிரம இதெல்லாம் காஸ்பல் இல்லையா காஸ்பல் சொல்றது வேற எப்படி சொல்லணும்ங்கிறது அதுதான் காஸ்பல் நீ இஷ்டத்துக்கு போய் சொல்லி சவுளை கொண்டுட்டு எங்கிட்ட கிஃப்ட் கேட்டால் நான் எப்படி தருவேன் அதுக்கு பேர் அக்கிரம செய்கை அற்புத அடையாளங்கள ஏன் நாம வச்சு நீ செஞ்சுட்டு ஆனா பிதாமின் சித்தத்தின்படி செய்யாம உன் சித்தத்தின்படி செஞ்சா அதுக்கு பேர் அக்கிரம செய்கை இதுக்கு தான் யோகாபு சொல்கிறான் போகாத இது ராங் வே இந்த ராங் வே நான் ஒரு நாள் பார்த்துட்டேன் இவன் தாவிது ரொம்ப சென்சிட்டிவான ஆள் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அவன் கரெக்டாக நியாயந்திருப்பான் அவன் செஞ்சு ஏன்னா சவுளை கொன்னதுக்கே அவன் இப்படி பண்ணானா இப்போ பையனை கொண்டு இருக்கிறோம் யோபு தாவிதை வேற மாதிரி நினைச்சிட்டார் இன்னைக்கு தான் ராங் காஸ்பல் ஒரு பக்கம் போயிட்டு காஸ்பல் சொல்கிறோம் பிதாவின் சித்தத்தின்படி சொல்கிறோமா அற்புதம் அடையாளலாம் நடக்குது ஆனால் கர்த்தர் சொல்கிறபடி தான் நடக்குதா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க உங்கள் ஊழியத்தில் அற்புதம் நடக்குது அதிசயம் நடக்குது உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா எல்லாமே தேவனால் நடக்குதுன்னு அர்த்தம் கிடையாது எல்லாமே தேவனால் நடக்குதுன்னு அர்த்தம் கிடையாது தேவன் என்ன பண்ணுவார் தெரியுமா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு தீர்க்க தரிசின்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு எல்லா மீட்டிங்லையும் தீர்க்கதர்சனம் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் உங்கள் மீட்டிங்கில் ஒரு ஹீலிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க எல்லா மீட்டிங்லேயும் ஹீலிங் நடக்கணுன்ற அவசியம் கிடையாது கர்த்தருக்கு தேவையானால் அங்கே அவர் ஹீலிங் செய்வார் அங்கே இருக்கிற ஜனங்களை பேஸ் பண்ணி தான் கர்த்தர் செய்வார் இந்த ராங் காஸ்பல் அல்லது ராங் மினிஸ்ட்ரி இதை செய்யக்கூடாது இப்போ யோபு அப்போ சொல்கிறான் அகிமாசுகிட்ட போகாத இப்படி ஓடாத தாவிது எப்படி ரொம்ப சென்சிட்டிவான பார்த்து தான் செய்வான் இப்போ அகிமாஸ் பார்த்தான் அகிமாஸுக்கும் தெரியும் நம்ம எதையாவது சொல்ல ராஜா எதுக்கு நம்மளை போய் குத்துவானே என்னப்பா பையன் எப்படி இருக்கான் தெரியாது ராஜா நமக்கு அதெல்லாம் தெரியாது இருக்கான்ல அவன் அதை பற்றி கவலையே படலை இல்லைப்பா சவுல் செத்துக்கே கொண்டுட்டான் இப்போது அப்சலோம் செத்துட்டான்னு சொன்னால் என்ன பண்ணுவான் ராஜா கொல்லட்டும் சாவடிக்கிட்டோம் நான் வந்தது உள்ளதை உள்ளபடி சொல்றதுக்காக வந்தேன் நான் சவுளுக்கும் அமலக்கியனுக்கும் நடந்தது வேற இங்கே நான் ஜாவடிக்கல எவனையும் நான் நான் போய் அறிவிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்தேன் அறிவிக்க சொன்னதை நான் அறிவிப்பேன் அதில் கூட்டவோ குறைக்கவோ எனக்கு அதிகாரம் இல்லை இல்லைங்க அதனால உங்களுக்கு பாதிப்பு வந்தாலும் வரும் சவுல் வந்து சவுல் விஷயத்தில் தாவித்து கோபமாக கொண்டு இருக்கிறாரு ஒருவேளை உங்களை விஷயத்துல இந்த காசு போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் வரட்டும் கொண்டாலும் கொண்டு கொல்லட்டும் நான் உள்ளதை உள்ளபடி சொன்னேன் நான் என் மேலே எந்த தப்பும் இல்லை நான் சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொன்னேன் இதுதான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வச்சது உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யுங்க உங்களுக்கு என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்யுங்க அதில் உங்களுடைய சுய ஞானத்தை கலக்காதீங்க உங்கள் அறிவை கலக்காதீங்க அதோடு சேர்ந்து இப்படி பண்ணால் அது நல்லா நடக்கும் இப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி போனால் அவங்கள ரீச் பண்ணிடலாம் குறுந்தியருக்கு எழுதும்போது ஒன்று குறுந்தியர் ரெண்டு ஒன்று சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது அப்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பாருங்களேன் எங்கேருந்து வராருன்னா அத்தனை வந்து வராரு அத்தனை பட்டணத்தில் போயிட்டு பயங்கர ஞானம் சுய வசனிப்பு எல்லாம் பேசிட்டார் ஆனால் அங்கே யாரும் ஏற்றுக்கொள்ளலை அங்க வசனம் சொல்லுது அத்தனை பட்டணத்தில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்களா இன்னொரு நாள் பார்ப்போம் என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார்கள் இருக்கு பதினேழு முப்பத்தி ரெண்டு மருத்துவரின் உயிர் தேர்தலை குறித்து அவர்கள் கேட்டபோது சிலர் இகழ்ந்தார்கள் சிலர் நீ சொல்லுகிறத இன்னொரு வேலை கேட்போம் என்றார்கள் இப்ப பவுல் எழுதுறாரு ஒன்று குருந்தியர்ல இரண்டாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்துல சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்ற சாட்சியை சிறந்த வசனைப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாய் வரவில்லை தெளிவா பாருங்க புரியுதா அதுக்கு முன்னாடி அதிகாரம் ஞானத்தை பத்தி பேசுறாரு தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் அதோட காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போன இதுல அவர் ஞானத்தை பத்தி ரொம்ப ஞானமா பிரசங்கம் பண்ணி பார்க்குறாரு அப்படியே ஏத்த இரக்கத்தோட கூடி குறைச்சி அப்படியே மறைச்சு இப்படி சொன்னா காஸ்பல் ரீச் ஆகும் இவங்களுக்கு இப்படித்தான் சொல்லணும் ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்ல சொல்கிறாரோ அதை சொல்லிவிட்டு போயிட்டே இருங்க நமக்கு இந்த முன்னாடி இருக்கிற ஆளை பார்த்த உடனே பிரசங்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இவருக்கு இப்படி சொன்னால் இவருக்கு இந்த மாதிரி சொன்னால் கொஞ்சம் எடுபடும் இவருக்கு இந்த மாதிரி சொன்னால் கொஞ்சம் மாறும் இவர் அக்செப்ட் பண்ணிப்பார் இந்த ஜனங்களுக்கு இப்படித்தான் நம்ம காஸ்பல் கொண்டு போனோம் அவங்கள ஜோக்கு சொன்னா தான் அவங்க என்ன செய்வாங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க நம்மளே என்ன பண்ணுவோம் இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் அன்றியும் சகோதரரே அப்படின்னு கொஞ்சம் ஆழமாக பேசுனா அவனுக்கு புரியாதுன்னு நீங்கள் பேசுங்க புரிய வைக்கிறது நீங்கள் இல்லை அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவங்ககிட்ட அவர் கொண்டு போயிடுவார் எப்பவுமே சரி இந்த முன்னாடி இருக்கிற ஆளை பார்க்கக்கூடாது ராஜாவை பார்க்கக்கூடாது நிற்கிறது ராஜாவா யோபா அதை பற்றிலாம் எங்களுக்கு அவ்வளோ கிடையாது திஸ் இஸ் த காஸ்பல் நாங்கள் உள்ளதை உள்ளபடி பேசுவோம் அவ்வளோதான் கூட்டவும் மாட்டோம் குறைக்கவும் மாட்டோம் அதைத்தான் பவுல் தெளிவாள குறந்தைய இருக்கு சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாது இருக்க நான் தீ ஏன் தீர்மானம் நான் கமாலியல்ட்ட படிச்சது எங்கிட்ட இருக்குது கமால் கரைச்சி குடிச்சிருக்கிறேன் சபையின் மூப்பர்கள் எழுதி கொடுத்த நிருபங்கள் எங்கையில் இருக்குது பத்தாவதுக்கு நியாயப்பிரமாணத்தையும் படிச்சிருக்கிறேன் இவ்வளவு எங்கிட்ட இருக்குது ஆனா எதையுமே உங்களுக்கு சொல்ல நான் ரெடியா இல்லை அப்புறம் தான் சொல்லுவீங்க சிலுவையில் அறைபட்ட இயேசுவை அன்றி வேற ஒன்றையும் நான் உங்களுக்கு சொல்ல மனம் வேற இல்லை குமாரன் சிலுவையிலே பலியானார் அவ்வளோதான் இல்லைங்க ஏசு செத்துட்டார்னு சொன்னால் எப்படிங்க உனக்கேடா அந்த கவலை உனக்கே அந்த கவலை யூ ப்ரீச் காஸ்வல் ஏசு பைபிளில் என்ன சொல்லியிருக்காரு அதை சொல்லிட்டு போயிட்டே இருங்க அது புரியறது புரியாதது அவங்ககிட்ட இருக்கு நமக்கு ஆண்டோர் கொடுத்துருக்கிற ஓட்டம் கூஷியோடைய ஓட்டம் ஓடணும் வேக வேகமாக ஓடணும் கரடு முரடான பாதை தான் கத்த நியமிச்சிருக்கிறார் அதில் எந்த கருத்துமே இல்லை கரட முரட்டான பார்த்து தான் கத்த நியமிச்சிருக்கிறார் ஆனால் ஓடுகிற ஓட்டத்தை இப்போது மாஸ் ஓடுறான்ட்டு கூஷ் என்ன செய்யக்கூடாது அகிமாசை விட வேகமாக நான் என்ன செய்வேன் ஓடுவேன் பின்னாடி வந்து மாஸ் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறான் முன்னாடி ஓட ஆரம்பித்தேன் நான் இன்னும் ஓடிக்கிட்டே நான் இன்னும் வேகமாக ஆண்ட சொல்றேன் வேணா வேணாம் மாஸ் ஓடட்டும் சமனான பூமின் வழியாக ஓடட்டும் அவன் ஓடட்டும் அவன் ஓடுற ஓட்டம் எப்படி முடியும்னு யாருக்கு தெரியும் ஒரு நாள் ராஜா கிட்டே போய் எங்கே நிற்பான் தெரியுமா ஓரமாக நிற்பான் நீ போ நீ தான் இருதயத்தை உடைக்கிறவன் நீதான் இருதயத்தில் குத்தப்பட்டவனாய் பிரசங்கம் பண்ணுகிற கூடியவன் உன்னுடைய பிரசங்கம் தான் ராஜாவின் இருதயத்தை உடைக்கும் இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் தாவீது பார்க்கறதுக்கு அகிமா சொன்ன உடனே தாவியோட இருதயத்துக்கு ஒன்றுமே ஆகலை ஓ ஓகே ரைட் ஃபைன் நின்றுக்குப்பா ஓரமா இப்போ இவன் போய் சொல்றான் யாரு குஷ் சொன்ன ஒன்ன தாவிது என்ன பண்ணிட்டாரு பயங்கரமா அழுக பயங்கரமா அழுத்து கண்ணீர் விட்டு இப்போ தாவிது பண்ணது சரியா அடுத்த கேள்வி தாவிது பண்ணது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் யோ அபு சொல்றான் பேசிட்டு என்ன சொல்கிறான் ஏழாம் வசனத்தில் இப்பொழுதும் எழுந்திருந்து வெளியே வந்து உடைய ஊழியக்காரருடைய அன்பாய் பேசும் நீர் வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உங்களோடு கொடுத்து தங்கியிருப்பதில் என்ற மேல் ஆணையிடுகிறேன் அப்பொழுது சிறு சிறுவயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீங்கை பார்க்கிலும் அது உமக்கு அதிகமாய் இருக்கும் என்றான் அப்பொழுது ராஜா எழுந்து வந்து ஒளிமவாசலில் உட்கார்ந்தான் சொன்ன விஷயம் கொஞ்சம் ஹார்டு ராஜா ஈர்த்த உடைச்சிச்சு அதுதான் உண்மை ராஜா அழுகுறாருன்றதுக்காக சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல சொல்லித்தான் ஆகணும் ராஜா கொஞ்சம் உடையிறார்ன்றதுக்காக நான் என்ன செய்ய முடியாது காஸ்பலம் மறைக்க முடியாது எதுக்குங்க இவர் இப்படி உலகாளி இது இப்படி பண்ணுறோம் அதுக்கப்புறம் வரப்போகுது பூமி அதிர்ச்சி வரப்போகுது வியாதி வரப்போகுது யுத்தம் வரப்போகுது கேட்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது ஏன் இப்படி சொன்னோம் உனக்கு கேட்க கஷ்டமாக இருக்குன்னு ஏன் காஸ்போல மாற்ற முடியாது இல்லை ஏன் நான் உன்னை பிரியப்படுத்துறதுக்கு பிரசங்கம் பண்ண முடியாது இல்லை உன்னை பிரியப்படுத்த பிரசங்கம் பண்ணு கர்த்தருக்கு ஊழிய காரணம் அல்லவே நான் சொல்ல சொல்லிட்டு இருக்கேன் நீ அழுவுற பைப்பரை அது வாங்கிட்டு கலங்காதபடிக்கு படிக்க எச்சரிக்கையாகிருங்கன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு நீ கலங்கினா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை இதுதான் காஸ்பல் இதுதான் சொல்ல சொன்னாரு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் ஆயத்தைப்பட்டு வந்து உட்கார வேண்டியது வேலை ஒளிமுக வாசலில் நீ உள்ள போய் பயந்து பதுங்கிக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது யோ அப்படி வெளியே வா முதல்ல அவன் சொன்னதில் ஒன்றும் தப்பு கிடையாது அகிமா சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ஒரு நாள் அப்சலாம் செத்தது தாவிதி தெரியுமா தெரியாதா ஒரு நாள் தெரியத்தான் போகுது அகிமா சொன்னது என்னன்னு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தெரிய போகுது இல்லை ஒரு நாள் கழிச்சு தெரிய போகுது அப்சலம் செத்துது காலம் ஃபுல்லாக தாவிதுக்கு தெரியாமையே போயிடுமா யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக என்ன செய்யணும் சொல்லித்தான் ஆகணும் அது கூசி சொல்லிட்டான் அவ்வளோத்தான் அவ்வளோத்தான் இவன் காஸ்பலை மறைச்சவன் இவன் காஸ்பலை சொன்னவன் அவன் சொல்கிறதுனால கொஞ்சம் ஈரயத்தில் குத்தப்படும் சில நேரத்தில் அழுக வரும் சில நேரத்தில் உடையும் ஆனால் சொல்ல வேண்டிய சுவிசேஷத்தை சொல்லித்தான் ஆகணும் யாருக்காகவும் அதை மறைக்க கூடாது அகிமாஸ் சாப்பிட்டு தான் நினச்சிட்டான் ஐயோ சொன்னால் ராஜா வருத்தப்படுவார் ராஜா நல்ல விஷயத்தை மட்டும் கேட்கட்டும் அவர் காதுகள் நன்மையானதை மட்டும் கேட்கட்டும் அதான் ப்ராஸ்பர்டி காஸ்பல் கிரேஸ் காஸ்பல் அதான் நல்ல விஷயத்தை மாத்திரம் கேட்கட்டும் ஏசு கிறிஸ்து வருவார் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோங்கிறது மட்டும் காஸ்பல் இல்லை ஒழுங்காக இல்லாட்டி கைவிடப்படுவோம்ங்கிறதும் காஸ்பல் கரெக்ட் தானே ஏசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பாவத்திலேருந்து மீட்டாருங்கிறது காஸ்பல் சிலுவில் அறையப்பட்டாருங்கிறதும் காஸ்பல் ஏசுபின் ரத்தம் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதுங்கிற காசுபல் நீ எப்படி சிலுவில் அறையப்பட்டதை சொல்லாமல் எப்படி காஸ்பல் சொல்வேன் ஐயோ அது ஒரு கொடூரமான சம்பவங்க கையில் அடித்தாங்க கால்ல அடித்தாங்க ஒன்றுக்குரிய சரீரத்தில் போட்டு பிச்சு எடுத்தாங்க தலையில் முழுக்கிடம் வச்சாங்க ஏங்க இவ்வளோ ஹார்டாக சொல்லணும் அதுக்கு பேசாமல் ஏசு உங்களை ரட்சிக்கிறார் சொல்லிட்டு போகலாமே அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சிலுவையில் அறந்து கொன்று போட்ட இயேசுவை பிதாவாக எதே ஒன்று உயிரோடு கூடிய எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோன்னு சொன்ன பிறகு தான் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க ஸோ காசு கூட்டவோ குறைக்கவோ மனுஷனுக்காக மாற்றவோ நம்பளுதில்லை கூட இருக்கிறவன் எப்படியோனா ஓடட்டும் அகிமாஸ் ஓடட்டும் அவன் நம்மளை முந்தி ஓட ட்ரை பண்ணுவான் ஓடட்டும் நமக்கு முன்னாடி போய் எல்லாத்தையும் செய்யணும்னு நினைப்பான் செய்யட்டும் அவன் சமனான பூமின் வழியாக ஓடுவான் ஓடட்டும் நமக்கு கொஞ்சம் பாதை கரண்டு முரண்டாக தான் இருக்கும் ஓ இருக்கட்டும் நம்ம பின்னாடி தான் போகிறோம் போகிட்டு போகிறோம் ஒருவேளை ராஜா நம்மளை கேட்டுட்டு குத்துனாலும் வாய்ப்பு இருக்குது குத்தட்டும் நம்ம வேலை எங்கிட்ட சொன்னதை போய் சொல்கிறது என் வேலை அவ்வளோதான் இல்லை இல்லூய்யா நான் ஒரே ஒரு காரத்தை மட்டும் சொல்லிவிட்டு முடிக்கிறேன் கவனிங்க இந்த வீட்டுக்கு முந்தியெல்லாம் இப்போ இருக்குது குறைஞ்சிருச்சு தந்தி எடுத்துன்னு வருவாங்க தெரியுமா உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா தந்தி இப்போ நான் தந்தி அடிக்கிறதுங்கிறதே நைன்டி நைன் பர்சன்ட் இல்லை எல்லாம் வாட்ஸ்அப்லேயே அமுச்சி விட்றான் இந்த தந்திக்காரு ஒம்பது மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்க அந்த அம்மா அழுதுறோம் உள்ளே ஏன்னா ஒம்பது மணிக்கு மேலே வந்தால் அது என்ன நியூஸ் தான் ஆமாம் சாவி நியூஸ் தான் இப்போது வந்திருக்கிற நியூஸ் என்னென்னு தந்திக்காருக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா லெட்டர் கொண்டு வரக்க போஸ்ட்மேனுக்கு மேனுக்கு தான் உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது தந்தி கொண்டு வரவருக்கு நல்லா தெரியும் அதில் மேலேயே தான் இருக்கும் ஒரே லைன் தான் இருக்கும் ஏன்னா அப்படின்னா ஒரு ஒரு லெட்டருக்கும் காசு அம்மா எக்ஸ்பைட் அவ்வளோ தான் தான் இருக்கும் எப்படி செத்தாங்கன்னா டைப் பண்ணவே முடியாது டைப் பண்ணாங்கன்னா அப்போ அது ரூபாய்க்கு போயிடும் அப்போல்லாம் வந்து ரூபா பத்து ரூபாய்க்கு தந்தி அடிக்கிற காலம் அப்போது அந்த தந்தி கொண்டு வரவனுக்கு நல்லா தெரியும் இது ஒரு சோகமான செய்தி நைட்டு பத்து மணிக்கு போகிறோம் பதினோரு மணிக்கு போகிறோம் இப்போ மாதிரி கிடையாது அப்போல்லாம் பதினோரு மணி வரைக்கும் டிவி பார்க்குற காலம்லாம் கிடையாது ஆறரை மணிக்கு ஒளிவங்கொழியும் முடிஞ்சிடும் ஏழு மணிக்கு வீட்டுடைய ஒளிவங்கலியும் முடிஞ்சிடும் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க அவ்வளோ தான் ஏழ்ரைக்கே மிட் நைட்டு கணக்கு தான் நமக்கு ஒம்பது மணிக்கு மேலே பத்து மணிக்கு தந்திக்கார் வரனாரு அவருக்கு நல்லா தெரியும் இப்போ போய் எழுப்புகிறோம் அந்த வீட்டில் என்ன வரும் கண்டிப்பாக என்ன வரும் ஒரு ஓலை சத்தம் வரும் அழுவாங்க இதயத்தில் அடிச்சுப்பாங்க அதனால் இந்த தந்தியை ஒரு மூணு நாலு நாள் கழித்து சொல்லுவோம் அவன் நைட்டில் ஏன் எழுப்புவானே நைட்டில் போய் ஏன் சொல்லுவானேன்னு சொல்லி அவர் சொல்லாமல் இருந்தால் கரெக்டாக சரியாக இருக்குமா யோசித்து பாருங்கள் இதில் என்ன இருக்குன்றது எனக்கு முக்கியம் இல்லை அதை போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுங்கிறது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு நான் போய் சேர்த்துருவேன் அவன் அழுகுறான் அவன் கத்துறான் கதறான்றதுக்காக நான் கொள் சொல்ல வேண்டிய நியூஸை என்ன பண்ண முடியாது சொல்லாமல் இருக்க முடியாது ஒருவேளை அவர் வருத்தப்படுவார் அதனால் என்ன செய்யலாம் அம்மா எக்ஸ்பயர்டுன்னு இருக்கு தந்தி அடிச்சது அப்பா இப்படி சொல்லுவோம் எப்படி சொல்லலாம் உங்கள் அப்பா இன்னும் உயிரோடு இருக்கிறார் நான் சொன்னது புரியுது உங்களுக்கு தந்தி வந்துருச்சு தந்தி கொண்டு வந்தவர் பார்க்குறாரு அம்மா எக்ஸ்பைர்டு தந்தி அடித்தது யார் அப்பா அடிச்சிருக்கிறாரு இப்போ வந்து சொல்லும்போது எப்படி சொல்லணும் தெரியுமா அம்மா செத்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது இன்னும் உங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறார் நற்செய்தி என்ன நற்செய்தி இன்னும் உங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறார் அதுக்கே ஏன் நீ இந்த நியூஸை கொண்டாந்த இல்லை உங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறாரு தான் அப்புறம் அம்மா என்னான்னாங்க அதை பார்க்கறதுக்குள்ளேயே எனக்கு கண்ணு போச்சு என்னானே தெரில கூஷ் வருவான் பின்னாடி போஸ்ட் மாஸ்டர் இல்லை சொல்ல வேண்டிய வேலையை நேராக சொல்கிறான் அப்போ தாண்டா அவங்க திருவள்ளூர் பஸ்ஸை பிடிச்சி நாளைக்கு காலையில் ஊருக்கு போய் சேர்கிறதுக்கு நேரம் சரியாக இருக்கும் உங்கள் அம்மா செத்துட்டாங்க ஐயோ ஐயோ வாடா போகலாம் நீ வாடா அனுப்பி போனோம் என்ன அவங்க அழுதுனா இருக்காங்க வாடா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அழுவுறான் அவன் கண்ணீரை தொடக்கிறான் அது கத்திர பார்த்துக்கொள்வார் ஏன் வேலை சொல்லுவது மட்டும் இன்றைக்கி ஒரு கூட்டம் இப்படி ஆயிடுச்சு வேணாங்க இதெல்லாம் சொல்ல வேணாங்க இப்படிலாம் சொல்ல வேணாங்க ராஜா வருத்தப்படுவாருங்க ஜனங்க கவலைப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க எதுக்கு பயமூத்தணும் ஏன் சொல்லணும் சொல்லாத சொல்லாத அதனால் என்ன பண்ணலாம் சவுல் மாதிரி செஞ்சிருங்க பேசாமல் நான் தான் கொன்று போட்டேன் உன்னை கொள்ளுவாங்க வேலை உள்ளதை உள்ளபடி சொல்லுவது லூயா உங்கள் அத்தனை பேருக்கும் நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு ஓட்டத்தை கற்ற நியமிச்சிருக்கிறார் நம்ம எல்லாருடைய கையிலையும் கர்த்தர் ஒரு நற்செய்தியை கொடுத்து வச்சிருக்கிறார் அது அகிமாஸ் மாதிரி ஓட போகிறோமா இல்லை கூஷ் மாதிரி ஓட தான் கேள்வி நம்ம ஜோமனை போகிறோம் சமூகத்தில் எந்திரிப்போமா எல்லாரும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை முடிச்சுட்டு நாம் தேவனை சந்திக்கிறதுக்கு அப்படி பரலோகத்துக்குள்ளே என்ட்ராகும் போது கர்த்தர் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும் உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கே நான் அந்த பூமியில் வந்தேன் இயேசு அதை தாண்டி நான் வேற ஒன்றும் செய்ய மாட்டேன் நான் போய் ஒரு கிட்ட அவளுடைய வாழ்க்கையை பத்தி பேசணும்னா நான் பேசுவேன் அதே நேரத்தில் ஏரோ பார்த்து நரீன்னு சொல்லணும்னா நான் சொல்லுவேன் அதே நேரத்தில் மார்த்தால் மரியாள் வீட்டில் மரணம் வந்துச்சுன்னா நான் அழுவேன் எனக்கு என்ன பரலோகம் சொல்லிச்சோ அதை நான் செய்வேன் அதனால தான் இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க நீ முகதாட்சண்யம் இல்லாதவர் என்றும் உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறவர் என்றும் நாங்கள் அறிவோம் உங்களே என்னையும் பார்த்து உலகம் ஒரு வார்த்தை சொல்லணுங்க அவர் சத்தியத்தை சத்தியமாய் பேசுவார் அவங்ககிட்ட எந்த கலப்படமும் இருக்காது கர்த்தர் சொல்கிறத அவங்க பேசுவாங்க அப்படின்னு உங்களை பற்றி சாட்சி சொல்லணும் டோன்ட் பாதர் அபவுட் எனி திங் எனிபடி எதை குறித்தும் யாரை குறித்தும் கவலைப்படாதுருங்கள் இப்படி சொன்னால் இங்கே ஊழியம் பண்ண முடியாது சில நேரத்தில் நீ அப்படிலாம் பேசினா உன்னை ஊழியத்துக்கு கூப்பிட மாட்டாங்க இதோடு அவன் கதவை அடைச்சிருவாங்க அடைக்கட்டும் ஆனால் ஒரு தடவை கதவை திறந்தாலும் நான் சத்தியத்தை பேசிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் கூப்பிட்றது கூப்பிடாதது உங்கள் இஷ்டம் ஏசு தெளிவாக சொல்லிட்டாரு அவன் ஏற்றுக்கொள்ளவில்லையா தூசியை தட்டி விட்டுட்டு ஓடி போயிட்டுரு ஆனால் திருப்பி அவன் இடத்துக்கு போகணும் அவன் கொடுக்குற ஆஃபரிங்க வாங்கணுங்கிறதுக்காக அவனுக்காக நீ காம்ப்ரமைஸ் ஆகாத யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க கர்த்தர் உங்களை மேலே எத்தனை பேர் மேலேயும் அந்த திட்டத்தை வச்சிருக்கிறார் அக்கா தங்கச்சி கோச்சிப்பாங்கன்னு காஸ்பால் சொல்லாமல் இருக்காதீங்க ஒருவேளை நான் சொன்னால் அவங்க எங்களை எங்கள் கூட பேசுறதை நிறுத்திடுவாங்க பரவாயில்ல ஒரு தடவை சொல்லுங்க நிறுத்தட்டும் ஒரு நாள் வரும் நீங்கள் சொன்னது சத்தியம் என்று அறிந்து கொண்ட பிறகு அவர்களே உங்களை தேடி வருவார்கள் அதனால் கூட்டி குறைச்சி அப்படியே இயேசு சிலுவை மரணத்தை சொல்லாமல் ஒருத்தர் சொன்னார் இயேசுங்கிற பேரை போடாமல் போஸ்ட் அடிங்க நிறைய பேர் வருவாங்க தேவையே கிடையாது இயேசு பேர் வேணான்னு சொல்லி நிறைய பேர் வருவதை விட இயேசு பேரை சொல்லி வருகிறது கொஞ்சம் பேராக இருந்தாலும் அது வாசி அவ்வளோதான் தேவன் இல்லாமல் நம்ம என்ன பண்ண போறோம் இன்றைக்கி ஆண்டவட்டம் ஒப்பு கொடுங்க என் ஓட்டம் கூஷினுடைய ஓட்டத்தை போல இருக்கணும் ஆண்டவரே நான் எந்த காசு யாருக்காகவும் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் நான் கரடு முரடான பாதை தான் ஓடுவேன் சமனான பூமி எனக்கு தேவையில்லை நான் ஃபஸ்ட்டாக செகண்டான்றதுல எனக்கு கணக்கே கிடையாது எனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் கொடுக்கப்பட்ட ஸ்பீடில் நான் ஓடிக்கிட்டே இருப்பேன் எனக்கு முன்னாடி எந்த அகிமாஸ் ஓடுறான்றது எனக்கு அவசியமே கிடையாது எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அகிமாஸ் முன்னாடி ஓடிட்டான் அவன் சொல்லிட்டான் திருப்பி நான் போய் என்ன சொல்ல போகிறேன்னு கூஷ் நிற்கலை அகிமாஸ் சொன்னதும் சொல்லட்டும் நான் சொல்கிறதையும் சொல்லுறேன் இவ்வளோ நாள் காஸ்பல் சொல்லியாச்சு இதுக்கப்புறம் நான் என்ன புதுசாக சொல்ல போகிறேன் நீங்கள் போய் சொல்லுங்கள் உங்கள் காசுபல்ல ஆண்டவர் புதுசான ஒரு விஷயத்தை வச்சுருப்பார் அகிமாசோடைய காசு இல்லாத ஒரு ஆச்சரியத்தை கத்துற உங்களுக்கு வச்சுருப்பார் இன்றைக்கி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா என்னுடைய ஓட்டம் கூசினுடைய ஓட்டத்தை போல இருக்கணும் ஆண்டவரே நம்ம கொடுத்து நோமா கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி சர்வ வல்லமை உள்ள தகப்பனே இந்த அருமையான காலை வேலைக்காக நமக்கு நன்றி அப்பா எங்களுடைய ஓட்டம் நீர் நியமித்த ஓட்டத்தில் இருக்கட்டும் ஆண்டவரே ஒரு நாளும் எங்கள் ஓட்டம் அடுத்தவங்களை பார்த்து ஓடாத படிக்கு எங்களுடைய ஓட்டம் நியமித்த எங்களுக்கு என்ன கரட முரடலை வச்சுங்களோ அதிலேயே ஓடணும் மற்றவங்க சமணான பூமியில் ஓடுறாங்கன்னு நாங்களும் ஓடுறதுக்கு ஆசைப்படக்கூடாதா ஆண்டவரே எங்களுக்கு நியமிச்சதில் நாங்கள் முடிவு பயந்தம் ஓடி முடிக்க கிருபை பாராட்டுங்க எங்ககிட்ட சொன்னதை உள்ளதை உள்ளபடி சொல்ல எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க யாருக்கும் முகதாட்சணியம் பார்க்காமல் பேச எங்களுக்கு கிருபதாங்க தாங்க அவங்க வாசல் அடைச்சாங்கன்னா எங்களுக்கு திறக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் ஆண்டவரே பொய்க்கு வாசல் அடைக்கப்படலாம் சத்தியத்துக்கு வாசல் அடைக்கப்படவே படாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் நீர் எங்களுக்கு அப்படி செய்ய போற ஸ்தோத்திரம் விசேஷமாய் ஒவ்வொருத்தரும் சுவிசேஷ பாரதோடு வெளியே போகட்டும் வைராகியத்தினால் அல்ல பொறாமையினால் அல்ல கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பினாலே பிரசங்கிக்கிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே ஒரு ஒருத்தரும் பரலோகத்துக்கு வரும்போது அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்தவங்களாக வரட்டும் கத்த நீர் அப்படி எடுத்து பயன்படுத்த வேண்டுமென நாங்கள் சபிக்கிறோம் இந்த வார்த்தைகள் நூற்றுக்கு நூறு பலன் கொடுக்கட்டும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே